கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சமாதானம் கிருபையும் பெருக கடவது. அன்பானவர்களே, மீண்டும் இந்த ஒரு புதிய வாரத்திலே நாம் இந்த தொலைத்தொடர்பின் ஊடாக நாம் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். கடந்த காலத்திலே ஆண்டவர் நம்மை கட்டுவித்து கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்கின்படி நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னபடி கர்த்தர் அவர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். எனவே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்றபடி இந்த தொலைத்தொடர்பின் ஊடாக கூட ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், நம்மோடு இடைப்படுகிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். எனவே அதை நினைத்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களை, விசுவாசத்தோடு கூட நீங்களும் கூடி வந்திருக்கிறீர்கள். நாம் வளமை போல் ஜபத்தோடு கூட ஆரம்பிப்போம். இது உங்களுக்கு ஒரு நல்ல நாள், இனிய நாள். கர்த்தருடைய மகிமை உங்கள் வீடுகளிலே வரட்டும். நன்றாய் பாடி துதியுங்கள், கர்த்தரை போற்றுங்கள். அது உங்களுடைய வீடு. நீங்கள் தாராளமாய் கர்த்தரை எந்தவித வெட்கமோ மற்றளை பார்க்காத படிக்கு நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம். தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே வரட்டும், அது வரும். எனவே கர்த்தரை இந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் நிச்சயமாக எங்கள் பக்கமாக இருந்து எங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். எனவே நாம் ஜபத்தோடு கூட இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். பிதாவே, இந்த காலை வேளையிலே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதோ ஆண்டவரே, கடந்த நாட்களிலும் இந்த சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும், நம்முடைய பார்வையிலே அது எதிர்ப்பு போல இருந்தாலும், உங்கள் பார்வையிலே எல்லாமே அனுகூலமாக இருக்கிறது. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்றெழுதியிருக்கிறபடி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது நீங்கள் கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த லாக்டவுன், இந்த சரீர பிரகாரமாக நாம் கூடி வர முடியாமல் பிரிந்திருக்கிற நிலைமை எங்களுக்கு இருந்தாலும், எங்கள் ஆவியிலே எங்கள் ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய நற்கிரிகளை உம்முடைய ஆவியானவர் மூலமாக நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. பிதாவே, நீங்கள் உம்முடைய கடமைகளை நீங்கள் எவ்வளவோ அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்கிறீர்கள். எங்கள் பிதாவே, இந்த நாளிலும் இந்த தொலைத்தொடர்பிலே எந்தவித சேதமும் வராத படிக்கு வீடுகளிலே கூடி இந்த ஆறில் கலந்து கொள்ளுகிற யாவரை நீங்கள் பொருட்படுத்து ஒரு தடையும் வராதபடி காப்பீர்களாக அப்பா. இதோ உடைய பிரசன்னம், உடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின அருமை இரட்சகரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட மட்டுமல்ல, இன்றைக்கு வீடுகளிலே ஆராதித்து கொண்டிருக்கிற குடும்பங்களோடும் தனிப்பட்ட முறையில் இருக்கிற மக்களோடும் நீர் இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு மகிமையின் நாளாக, ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு விடுதலையின் நாளாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தின் நாளாக அமையட்டும் ஆண்டவரே. விசுவாசமாய் ஆண்டவரை கூடி வந்திருக்கிற யாவரும் அவர்களுடைய விசுவாசத்தின் தக்கபடி அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்றபடி இந்த இன்டர்நெட் ஊடாக கூட ஆண்டவரே தேடுகிற இந்த ஜனத்தை கைவிடாமல் அவர்களை ஆசீர்வதிப்பீர்களாக. பாடி துதிக்கும் பொழுதே நோய்கள் வியாதிகள் கட்டவிழ்க்கப்படட்டும், நீங்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும். உமக்கே துதி கண்ண மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, யாவருமாக சங்கீதம் 41 எடுத்துக்கொள்வோமாக. சலம் 41, 41வது சங்கீதம். அதனுடைய எல்லா வசனங்களையும் நாம் வாசிப்போம். சங்கீதம் 41, 1-13 வசனங்கள் தமிழ் பைபிளிலே. சலம் 41, சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தரை அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிக்காலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாதனால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி எண்டன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் எண்டன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதத்திலே பாருங்கள், தீங்கு நாளில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்க தரிசனமாய் அவரை குறித்து சொல்லப்பட்டாலும் தாவீதுடைய அனுபவம் அங்கே இருக்கிறது. இதுவே பாருங்கள், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இது நமக்கு இருக்கிற ஒரு தீங்கு நாள். இந்த வைரஸ் இதெல்லாம் அவர் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எனவே நாம் இன்னும் கொடும் காலத்தை சந்திக்க இருக்கிறோம், இதைவிட கொடும் காலத்தில். எனவே நாம் சிறுமைப்பட்டோருமே சிந்தையாயிருப்போம். அப்பொழுது இந்த மாதிரியான காரியத்திலிருந்து கர்த்தனமை காப்பார். எனவே நாம் ஜபிப்போம், இவர்களுக்காய் மன்றாடுவோம். இப்பொழுது கர்த்தரை பாடி கர்த்தரை துதிப்போமாக. நான் வளமையாக சொல்கிறபடி உன்னத பாடல்கள் அந்த புத்தகத்திலிருந்து தான் பாடல்கள் வரும். எனவே பக்கம் மட்டும் நான் சொல்லி நான் பாடலை ஆரம்பிக்கிறேன். பாடுங்கள், தெரிந்த பாடல்கள். காரணம், ஒருமுனப்பட்டு பாட வேண்டும். புது பாடலை பாடும் பொழுது தெரியாமல் இருக்காது, படிக்கு ஒருமுனப்பட்டு பாடுவோம். எனவே முதலாவது பாடலாக நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை படிப்போம். சகல ஜனமே கை கொட்டி கத்தரை கம்பீரமாய் பாடுவோம். சூரமண்டலம் மேல தாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சூரமண்டலம் மேல தாளங்கள் முழங்கி துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதன்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது நிலையானது. காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலை தோறும் புதிதானது,
இறகாதது பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே பாவங்களை மன்னித்தாரே பரிசுத்தமாய் மாற்றினாரே பாவங்களை மன்னித்தாரே பரிசுத்தமாய் மாற்றினாரே பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே அவர் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வ வல்லவர் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் நம்முடைய ஆண்டவர் அதிசயத்திலும் அதிசயமானவர் இன்றோடு 3 மாதங்கள் ஆகிறது நாம் சபை கூடி வருதலை சரீரப்பிரகாரமாக விட்டுவிட்டு 3 மாதங்கள் ஆனால் இந்த 3 மாதங்களிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் அவர் பிரிந்திருக்காமல் நம்மோடு கூட இருந்து உங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே மிக விரைவிலே கதவுகள் திறக்கப்படும் நாம் கூடி ஆராதிக்கப் போகிறோம் அதற்காக ஊக்கமாக ஜெபிப்போம் அந்த நாட்களை எதிர்பார்த்து வாஞ்சியோடு இருப்போம் ஒருவரை ஒருவர் சந்திக்க நாம் பவுல் அடிகளைப் போல முகமுமாய் சந்திக்க வாஞ்சியாக இருப்போம் எனவே இன்னொரு பாடலை பாடி நான் கர்த்தரை இன்னுமாய் நாங்கள் மகிமைப்படுத்துவோம் நம்முடைய ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும் அவருக்கே சதா காலமும் சோத்திரப்பலி உண்டாகட்டும் என்ற அர்த்தத்தோடு உள்ள ஒரு பாடல் பாடல் பக்கம் 16வது பக்கத்தில் இருக்கின்ற என் ஏசு ராஜா சோஸ்திரம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் படிப்போம் என்றே ஏசு ராஜா துதி துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழ்வுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் இயேசு ராஜா ஏசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோஸ்திரமே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே
சரீரத்துக்குள்ளே உயிர் இருக்குமானால் கர்த்தரை துதியுங்கள். நாம் பிணமாக செத்தவர்களாக ஆவியிலே செத்தவர்களாக இருப்போமானால் தேவனை துதிக்க முடியாது. நமக்குள்ளே ஜீவன் இருக்குமானால், கர்த்தர் நம்மை ரட்சித்து புதிய ஜீவனை நமக்கு கிடைத்திருக்குமானால் கர்த்தரை நாம் விடுதலையோடு துதிப்போமாக. அன்பானவர்களே, துரோகியாய்
அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்த எங்களை உயிர்ப்பித்து கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். இதெல்லாம் அவருடைய கல்வாரி நாதருடைய கிருபை. நம்முடைய பாவங்களை இயேசுக்கு சுமந்தார். அவரை விசுவாசிக்கிறார் எவனும் வெட்கப்படுவதில்லை, அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். இந்த நாளும் நமக்கு ஒரு விடுதலை நாள், ரட்சணிய நாள். எனவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரை நோக்கியே நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர்த்த சொல்லுவோம், ஆண்டவர் சகல பாவங்கள் இன்றைக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய இருதயம் உண்மை இல்லாமல் இருந்தால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வசனம் வார்த்தை பொய்யாகாது, சொன்னால் சொன்னது தான். எனவே தான் அந்த நம்பிக்கையோடு கூட தான் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னொரு பாடலை பாடுவோமாக, கல்வாரி மாமலை ஒரு மட்டும் பாட்டை. கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, மீட்பர் இயேசுவதோ. அந்த பாடல் 152 பக்கத்திலே இருக்கிறது, 152 கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டிருக்கின்ற இந்த கல்வாரி பாடலை படிப்போமாக எல்லாருமே. கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிடம், எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிடம், திருக்கோலம் நிந்தனையால் ஒரு குலைந்து சென்ற. இந்த பாட்டு படிக்கலாம் கண்பானவர்களே, ஆண்டவருடைய கல்வாரி காட்சி. இந்த பாட்டு எடுக்கும் பொழுதெல்லாம் என்ற கண்ணில் கலங்குது, ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்படுது. அப்படியா எருசலேம் வீதியில் இரத்தம் வெள்ளமாய் ஓடும் ஆண்டவர், இன்றைக்கு நாங்கள் பிழைச்சிருக்கிறோம் அவருடைய கிருபையினால். இந்த மன்னிப்பு என்ற சொல்ல இல்லாமல் இன்றைக்கு எங்கேயோ போயிருப்போம். எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கல்வாரி காட்சியை மனதில் கொண்டு வாங்க. இன்றைக்கு பிழைக்கிறதும் சாப்பிடுவதும் இருப்பதும், இந்த உடுப்பெல்லாம் போட்டு ஒரு வீட்டிலே குடியிருப்பு இருப்பது என்று சொன்னால் அவர் போட்ட பிச்சை, ஒரு உயிர்ப்பிச்சை. நான் மட்டுமில்லை, நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அதை உணர வேண்டும். அவருடைய கல்வாரி காட்சியை கண்முனுக்கு வரும்பொழுது உருகாத நெஞ்சம் உருகும். கல்வாரி காட்சியிலே கல்லான இருதயம் கனியும் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய இரட்சகர் பட்ட பாடு வேதனை கொஞ்சமல்ல. எனவே இன்னொரு பாடலை பாடி கத்திரி இன்னுமாய் கல்வாரி காட்சியை பாடி கத்திரி ஒரு பாடலோடு துதிப்போமாக. பாடல் இலக்கம் 571 பக்கத்தில் இருக்கிற, அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் என்ற பாடலை நாங்கள் படிப்போம். பாடல் இலக்கம் 571 படிப்போமாக.
அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வரி மலையில் தேவ அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கொத்தா மலை மேல் அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வரி மலை மேல் தேவ அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கொத்தா மலை மேல் தியாகத்தின் ஓசையை கேட்டேன் கருணையின் முகம் கண்டேன் கல்வரி மலை மேலே அன்று கல்வரி மலை நமக்காய் பல பாடுகள் பட்டு அந்த கோலம் அடைந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அருவருக்கத்தக்க ரூபம், முகத்தை திருப்பிக் கொண்டோம் என்றபடி அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான நம்முடைய ஆண்டவர் ஒரு புழுவை போல
சிலுவையில் 2000 வருஷம் முன்பாக உங்களுக்காக எனக்காக துடி துடித்தார். எவ்வளவாய் பொறுமையோடு சகித்து இன்றைக்கு நாம் விடுதலையோடு பாடி துதிக்கிற ஒரு நிலைமை நமக்கு கிடைக்குமானால், அன்றைக்கு அந்த 2000 வருஷம் முன்பாக அந்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்கு அடிக்கப்பட்டது, அதை சிந்தியுங்க. அது உண்டுதான் நமக்கு விடுதலையும் மனமகிழ்ச்சியுமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக பாவம் அறியாதவர் பாவமாக்கப்பட்டார் என்று வாசிக்கிறது போல நமக்காய் அடிக்கப்பட்டார். அந்த இளம் ஆட்டுக்குட்டி, முதிர்ந்த ஆட்டுக்குட்டியும் இல்லை, இளம் ஆட்டுக்குட்டி, வாயிலே வஞ்சனை இல்லை, ஒன்றுமில்லை, அப்படிப்பட்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து பரலோக வாசிகளாக நம்மை ஒரு கூட்டி சேர்த்திருக்கிறார். சபையாக நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். தம்முடைய சரீரத்திலே ஒரு அங்கமாக கூட அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ரட்சித்து விடவில்லை, ஓடி போ உண்டு, அப்படியே சரீரத்தினுடைய அங்கமாகவும் மாற்றி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்கத்தில் இருக்க சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னையும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த பாடலையும் பாடி கர்த்தர் இன்னுமே நாங்கள் துதிப்போமாக, உற்சாகமாக. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தொல்லைகள் துன்பங்கள் வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் தைரியமாக நிற்பது காரணம் அவருடைய ஆண்டருடைய கதை சிலுவையோடு முடியவில்லை. அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றபடினால, இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறபடினால இன்றைக்கு நாங்கள் ஜீவிக்கிறோம். பாடுவோம் அந்த பாடலை. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத, என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத, எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது தீர்த்த இயேசு அற்புத, என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்,
மலை கடல் மேலே நடந்தவருங்கள் இயேசு அற்புதம் அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம் அலை கடல் மேலே நடந்தவருங்கள் இயேசு அற்புதம் அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம் அறைந்த நர்சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே அறைந்த நர்சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு ஆயினோ மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் துதியுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே கர்த்தரை துதியுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் எல்லாருமே அற்புதராகிய இயேசுவை நாங்கள் துதிப்போம் நம்முடைய ஆண்டவரை துதிப்போம் கர்த்தாதி கர்த்தரை துதிப்போம் எல்லாவற்றுக்கும் மேன்மையானவரை பெருமானை நாம் துதிப்போம் அவரே பெருமான் இயேசு கிறிஸ்துவே பெருமான் மற்ற எல்லாருமே பூமான்கள் அவர்தான் பெருமானை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் போற்றுகிறோம் நீர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எங்கள் பாவங்களுக்காய் மன்னித்தீர் அடக்கம் பண்ணப்பட்டீர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சகல ஜீவராசிகளையும் ஆண்டவரே சகல அதிகாரங்களும் உமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் கூட ஒவ்வொரு கிருமி வைரஸ் கூட ஆண்டவருடைய பாதத்துக்குள்ள தான் இருக்கிறதப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மை போற்றுகிறோம் உம்மை ஆண்டவர் தெய்வமாய் கொண்டுள்ள ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது அதை விட உம்முடைய இரட்சகராய் நாங்கள் கொண்டிருக்கிற ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் எங்களை பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சித்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தவரே துதிக்கிறோம் அற்புதமான விதத்திலே எங்களை அதிசய விதமாக எங்களை நடத்தி வந்தவரே உம்மை துதிக்கிறோம் கல்வாரி நாதரே உம்மை நான் போற்றுகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் பாவங்களையெல்லாம் கிறிஸ்துவுக்களை மன்னித்ததுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவை இவ்வளவாய் அன்பு கூர்ந்த பரமபிதாவுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் பரமபிதாவை நான் உங்களை போற்றுகிறோம் நீர் எவ்வளவு மகிமையான பிதா எவ்வளவு அன்புள்ள பிதா ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே சகல மகிமையும் ஆண்டவரே சிங்காசனம் எல்லாம் அப்பாடின் வானத்துக்கு மேலாக வைத்து வைத்தீரன்றபடி உம்முடைய அனந்த ஞானம் வழிநடத்தலுக்காய் நன்றி பிதாவே அன்பின் சொருபியே உமக்கு நன்றி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களை தெரிந்தெடுத்து எங்கள் பாவங்களை மன்னித்து திருச்சபையாய் எங்களை கட்டி கொண்டிருக்கிற பண்பு பிதாவுக்கு நன்றி கூறுகிறோம் நம்முடைய வல்ல ஆவியானவருக்கு நன்றி கூறுகிறோம் அவர் மூலமாக எங்களுக்கு விடுதலையும் மனமகிழ்ச்சியும் கிடைப்பதற்காய் நன்றி பிதாவே உம்முடைய கல்வாரி நாதரேயும் நாங்கள் வணங்குகிறோம் நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கை இல்லையப்பா நீரே எங்களுடைய வாழ்வு நீரே ஜீவன் நீரே சத்தியம் நீரே வழியப்பா எல்லாமே கர்த்தாவே உங்களுடைய கண்களை திறந்ததுக்கு நன்றி இது எங்களுடைய சுய அறிவினாலுமோ சுய இச்சையினாலும் ஆண்டவரை உண்மை அறியவில்லை இது எங்களுடைய ஞானமும் இல்லை ஒன்றுமல்ல கர்த்தாவை நீர் வழிப்படுத்தி காண்பித்தீர் இவ்வளவு ஆண்டவரை அடிமையாக இருந்த ஒன்றுக்குமே உதவாதமாக இருந்த எங்களுக்கு இவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியத்தை கற்பித்த சத்திய தேவனே பிதாவே உமக்கு நன்றி உடைய வல்ல ஆவியானோருக்கு நன்றி கருணை கர்த்தரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம்
ராஜாதி ராஜாவே வல்லமை உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். மகா மகா பெரியவரே துதிக்கிறோம். எல்லா தேவர்களிலும் மேலானவரே உம்மை துதிக்கிறோம். உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். நீ ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா கல்வாரி நாதரே வணங்குகிறோம். ஆணி கடாவப்பட்ட கால்களை ஆண்டவரை தொட்டு வணங்குகிறோம். ஆண்டவர் நன்றி கூறுகிறோம். ஆணி கடாப்பட்ட கைகளுக்காய் நன்றி கூறுகிறோம். ராஜாதி ராஜர் கத்தாதி கத்தர் உலகத்தை ஆளுகிறவர் நீரே ஐயா, நீர்தானப்பா. நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவர் நீர் எங்கள் சகாயராயிருக்கிறீர்களப்பா, எங்கள் பரிகாரியாக இருக்கிறீர்கள், எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர்கள், எங்களோடு கூட இருக்கிறீர்களப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் உயிரோடு இருப்பதற்காக ஆண்டு நன்றி கூறுகிறோமப்பா. உங்களை உயிர்த்தெழலுக்காய் நன்றி கூறுகிறோமப்பா. ஆண்டவரே மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லத்தக்கதாக இன்றைக்கு அதன் மேலும் இந்த பயத்தை எடுத்துவிட்டு ஆண்டவரே ஒரு விடுதலையும் ஒரு மனமகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்த எங்கள் அந்த ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோமப்பா. எங்களுடைய கிரீடங்களை கலட்டி உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோமப்பா. எங்களால் ஒன்றுமில்லையப்பா, நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்றல்ல, உமக்கே கனம் மகிமை உண்டாவதா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஒருவருக்கு சதா காலமும் கனமும் மகிமையும் புகழும் சோத்திரம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறோம். நீரே துதிகளின் கணத்துக்கு பாத்திர ஐயா, வணங்குகிறோம் துதிக்கிறோம். எங்கள் பிதாவே நன்றி கூறுகிறோம். அடிப்பணிகிறோம். எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. நீங்கள் செய்த உபகாரத்துக்கு எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவர். எல்லாம் உம்முடையவைகளப்பா, எல்லாம் உம்முடையவைகள் ஐயா. பிதாவை அடிபணிந்து கீழ்ப்படிந்து வாழும் ஒரு வாழ்க்கையை மட்டும் எங்களுக்கு கட்டளை கொடுக்கும். எங்கள் ஆவியை ஏவியருள் ஆண்டவர். உமக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை மட்டும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆவிகளை ஏவியருள்வீராக. நன்றி பிதாவை, நன்றி இயேசுவே ஆண்டவர். சரி அன்பானவர்களை, இந்த நாளிலும் கூட ஒரு விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம். அழுதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விண்ணப்பம், ஆண்டவர்பன் சபை ஐக்கியத்தில் இருக்கிற சுரேஷ் அவருடைய சகோதரன் சதீஷ் கிட்னி ஸ்ரீநிரகத்தில் ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தம் வைத்தியசாலையிலே ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்காக ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் ஜபிப்போம். மீண்டும் ஒருவரை சொல்லுகிறேன். ஆண்பற்பன் சபை ஐக்கியத்தில் இருக்கிற சுரேஷினுடைய சகோதரன் பெயர் சதீஸ், அவருக்கு கிட்னி ஸ்ரீநிரகத்தில் ஏற்பட்ட பலவீனம், அதில் அவருக்கு ஒரு வியாதி உண்டாயிருக்கு. எனவே அவர் இப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். சோத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் எல்லாருமாய் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் வீடுகளிலே இந்த மகனுடைய சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்கும் ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பார்க்கலாம் நீங்கள் யாராவது ஒருவர். நன்றி ஆண்டவர். ஆமேன். இன்னொரு ஜெபத்துக்காய் செல்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஜூலை மாதத்திலிருந்து நெதர்லாந்து சபைகள் கதவுகள் கட்டட கதவுகள் திறக்கப்படுவதாக அறிகுறி தென்படுகிறது. எனவே அதில் எந்தவித தடையும் வராதபடிக்கு நம்முடைய கூடி வருகை ஒரு இடையூறாக அல்லது எதவித பிசாசுடைய குழப்பம் உண்டாகாத படிக்கு, மனுஷருடைய பொறாமையினாலே அதுகள் நிறுத்தப்படாத படிக்கு நாம் இந்த காரியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமாக. எனவே நீங்கள் ஒருவர் வீடுகளில் இருக்கிற உங்களில் ஒருவர் இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இங்கே ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொருவருக்கும் கிருபையை பாராட்டுங்கள், தடைகளை நீக்கி போடுங்கள்.
ஆமீன். பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை தியானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற மக்கள் பயனடைய வாழ்க்கையிலே அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அருள் செய்வீராக. இதோ மொழிபெயர்க்கிற மகனையும் பொருட்படுத்து ஏற்ற நேரத்திலே அந்த வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பை கொடுப்பீராக. எந்தவித தடையும் வராதபடிக்கு கர்த்தர் இப்பொழுதும் தொடர்ந்து பாதுகாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டியிருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். வசனத்துக்காய் செல்லுவோம். நல்லது அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதனையில் பங்கு கொள்வதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாய்ப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Dat ik vandaag deze dienst met jullie mag beleven en het woord met jullie mag delen is voor mij een enorme eer. எனவே நாங்கள் ஒரு தொடரான ஒரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம், உங்களுக்கு தெரியும். Wij hebben zoals jullie al weten behandelen wij al een doorlopende preek. தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில பகுதிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்த்து சரிப்படுத்திக் கொண்டு வருகிறோம். What we doen is we kijken naar Davids leven en alle dingen die omtrent in zijn leven gebeuren, alle feiten proberen we in ons leven toe te passen. அந்த பாதையிலே நாங்கள் சென்ற முறை நடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்கும் பொழுது, als we de wegen bekijken of het pad bekijken wat we de vorige week hebben bewandeld, தாவீதுனுடைய சகிப்பு தன்மையை குறித்து நாங்கள் பார்த்தோம். Hebben we gekeken naar de verdraagzaamheid die David had. எப்படி சீமேயோ அந்த நேரம் வந்து தாவீதை தாக்கினதை நாங்கள் பார்க்கிறோம். We hebben gekeken van hoe Shimei ooit David ging aanvallen verbaal. அதாவது சீமேயை செய்த மூன்று தவறுகள். De drie fouten die Shimei begaan was. ஏற்கனவே உடைந்து போன நொந்து போன தாவீதை அவன் மீண்டும் உடைத்து வார்த்தையினாலே உடைத்து துன்பப்படுத்தினான். What he did was is that he David die al eerder kapot was gemaakt, vermorseld was, dat hij hem nog meer kapot maakte en hem nog meer belachelijk maakte en ja. David பலவீனப்பட்ட போது அவன் அந்த காரியத்தை செய்திருக்க கூடாது. Op het moment dat David zo verzwakt was, had deze Shimei dat nooit mogen doen. வேதவாக்கியம் சொல்லுகிறது, அதாவது நீதிமொழிகள் 24:17, அதாவது உன் சத்துருக்கள் விழும் பொழுது நீ சந்தோஷப்படாதே என்று. In Spreuken 24 staat dat wanneer je vijand valt, dat je daar niet blij over mag zijn. அதாவது அவன் இடரும் பொழுது நீ உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. Zodra hij ergens hindernis ondervindt dat je dat niet mag vieren of zo. அது பாஞ்சனா இருந்தாலும் அது சொல்லுகிறது கூடாது, அது தேவனுடைய பார்வையிலே அது ஒரு பொல்லாப்பு. Ook al is het een vijand of iemand die je haat, in Gods ogen is dat onjuist. அதிலிருந்து நம்முடைய தேவனுடைய கடவுளுடைய இருதயத்தை அறியலாம். En hiermee kunnen we ook gelijk het hart van God leren kennen. அவர் எந்த சத்துருவை நேசிக்கிற ஆண்டவர் இருதயம் அவருடைய இருதயம். Want zijn hart is namelijk dat hij iedere vijand ook gewoon lief heeft. அதனால தான் அவர் தம்முடைய மக்களுக்கும் சொல்லுகிறார், உங்களுடைய சத்துரு இடரும் பொழுது நீ உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படக்கூடாது. Dus wanneer jouw vijand verhinderd raakt, mag je van binnen niet blij worden. பாருங்க, இந்த சீமையு அது வரைக்கும் பாருங்கள் சலாம் போட்டு கொண்டு வந்திருக்கிறார் தாவீதுக்கு. En what deed deze Shimei? Hij deed voortdurend van die salutgroeten. அதாவது ஆபத்தில் தான் ஒருவனை அறியலாம், ஒரு நண்பனை அறியலாம் என்றபடி. Zodra in nood dan weet men pas wie je echte vrienden zijn. இப்பொழுது தாவீது பெரிய பாவத்தில் விழுந்தது மட்டுமல்ல, இப்ப அவர் அந்த பாவத்தின் விளைவை அனுபவிக்கிறார். Hij is niet alleen in de zonde gevallen, hij maakt nu ook de resultaten van zijn zonde mee. அதாவது அப்சலோம் இவருடைய சொந்த மகன் கர்ப்பப்பிறப்பை இவருக்கு விரோதமாக எழும்பி ஆட்சியை பிடித்து விட்டான். இவர் அழுது கொண்டு ஓடி போகிறார் வெறும் காலோடு. அப்சலோம் சின் eigen zoon die hij zelf bij een vrouw verwekt heeft, stapt op tegen hem, komt in opstand, neemt het koninkrijk over. David huilt, vlucht blootvoets weg uit zijn land. இந்த நேரம் வந்து அவன் பின்னுக்கு வந்து மண்ணை அள்ளி எறிஞ்சு நீ தொலைஞ்சு போ தொலைஞ்சு போன்று சபிச்சு மற்றது இரத்த பிரியனே பேலியாளின் மகனே என்று சொல்லி எல்லாம் தூஷிக்கிறான். And he beledigt hem op het bot door zand naar hem te gooien, hem te beledigen van hey bloedvergieter, zoon van Bileam,
Met al die beledigingen probeert hij David hiermee kapot te maken. Zeg maar voor de daad die jij, dus zondaarachtige daad die jij hebt verricht in Sauls familie, daarvoor straft God jou. கர்த்தர் உன்ட கையில இருந்து ராஜ்யத்தை புடுங்கி உன்னுடைய மகன் அப்சலோமுக்கு கொடுத்தாரண்டெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரண்டெல்லாம் சொல்றான். Hij zegt zelf van hè dat God het koninkrijk uit jouw handen heeft gegrepen en dat aan Absalom heeft toegewijd. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கலாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. En dit soort gedachten kunnen ook bij ons komen en er kunnen wel eens momenten opkomen dat we dat geneigen te doen. யாராவது ஒருவர் இப்பொழுது நல்ல செல்வாக்கோட இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது நாங்கள் அமைதியாய் பழிவாங்குற உணர்ச்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். Wanneer iemand het heel erg goed voorzien heeft, kunnen wij wel eens geneigd zijn van hè, dat we ons inhouden. We kunnen in feite niets over hem zeggen, niets verwijten. En wat doen wij dan als het ware? Zodra we zien dat iemand gevallen is, dan pas kijken wij van hé, hey, hij heeft dit fout gedaan en dan verwijten wij het. Wij nemen als het ware wraak op hem. Je hebt zeker wel eens mensen meegemaakt die met de gedachte zitten van hij heeft nooit bijgedragen aan mijn zaak. En je ziet naar mensen die mogelijkheden zoeken om iemand om op iemand wraak te kunnen nemen. En dat is een heel slecht gedrag als zodra iemand jou ooit iets fout heeft gedaan, iets bij jou iets fouts heeft gedaan, dat jij dan blij bent dat hij dan weer de fout ingaat. Wellicht hebben we dat wel eens bij mensen die we niet mogen. Wat doen we dan? We zien dat hij gevallen is. Van buitenuit stralen we dat niet uit dat we blij zijn, maar van binnen zijn we heel erg blij. We kunnen van buiten wellicht zeggen van oh, zonde, jammer, medelijden tonen, maar van binnenuit kunnen we wel zoiets hebben van ja, eindelijk overkomt hem dit, we zijn blij. En ik heb vele ervaringen in mijn leven hierover gehad. Ik heb mensen recht in de ogen gekeken, gezien die blij waren toen ik het moeilijk had. Ik kan natuurlijk dat soort namen niet noemen hier. Maar zelf ben ik daar wel in shock geraakt. Ze acteerden alsof ze met me meehuilden en alsof ze medelijden hadden. Maar de Heere heeft het mij belicht van dat, hoe hun hart daadwerkelijk in elkaar zat. En dit soort gedachten, dat zijn echt eigenschappen voor typerend voor de duivel. En het hart van de Heer is heel erg anders. En we zien hier de eerste fout die Simei hierin maakt. De tweede fout die hij maakt is dat alles wat hij opnoemde, dat hij dat in de naam van de Heere deed. Wat deed hij? Hij misbruikte de naam van de Heere. Namen kuda namde valkele, matrorude valke namakirikra irudayathilirikra kasappu, vedana, vairakyangal nimithamaga kattude namathe payanpaduthi matrorulodu pesalam naam solla mudiyum. Wat wij soms wel eens in ons leven meemaken is dat we zien dat iemand ten onder gaat en dat wij om bepaalde dingen van diegene te willen verklaren, dat we de naam van de Heere hierin betrekken en onze zaken hiermee willen vervullen. Aandavar tammudaiya naamathile vaithu naangal ipdiyaga avarude naama pera thuspurayogam misuse pannuvathu avarude perla solvathu kadasimadar porukka mudiyadavar. En dat is iets wat de Heere nooit in kan houden zodra hij merkt dat iemand de naam van de Heere misbruikt. Aandar kappale unakku enna rights irukku endra perla idella solvathu. De Heere zal het je dan ook vragen van met welk recht gebruik jij mijn naam hier? Sila pillaigal irukkargal kanavu kandu kandu pottu udane solluvargal kattar enakku kaatinaar. Wat sommige mensen doen is, ze zeggen van
ze hebben dan een droom gehad, zogenaamd een visioen, en zeggen: de Heere heeft dit mij getoond. Ze zeggen dan: ik heb een openbaring gehad van de Heere. Wat zeggen ze dan, zonder dat ze nagaan of het echt is, of, hè, of er, zonder dat ze onderzoeken of de boodschap echt is, zeggen ze van: jouw vader gaat binnen 2 maanden dood. God heeft dat mij geopenbaard. Ik heb een openbaring gehad van de Heer dat jouw moeder in 2 maanden tijd in het ziekenhuis ligt en daar, hè, daar zit. Jouw kinderen zullen omkomen omtrent relaties en dat heeft de Heer mij allemaal verteld. Hoe zou dat dan wel niet zijn voor een familie? Dat zal een en al verwarringen opbrengen bij zo'n familie. அந்த வீட்டு பிள்ளைகளையோ அல்லது மனைவியையோ அவரோட வீட்டு தாயை போய் உங்களோட புருஷன் சாக போகிறார் அல்லது உன்னுடைய தகப்பனுக்கு பெரிய ஒரு விபத்து அடிபட்டு அவர் சாக போகிறார் என்று சொன்னால் Stel hè, dat ik naar een huis ga en ik zeg daar tegen de moeder en ik zeg tegen de kinderen van uw echtgenoot, uw man, die gaat binnenkort sterven. Jouw vader gaat binnenkort sterven. அந்த பிள்ளைகள் எவ்வளவு சவர் பண்ணுவார்கள் In hoeverre zullen die kinderen dan wel niet lijden? Kan de vrouw daarin, hè? Kan zij haar huishoudelijke dingen dan nog doen? Nee, zij wordt bijna gek als ze dit hoort. Ze kunnen ook wel eens zeggen van God heeft het mij gezegd van verlaat je man, verlaat je vrouw. Wees hier heel voorzichtig mee. Dit zijn gevaarlijke daden. Want de Heere, die laat het hierbij, hier laat het hier niet bij. Hij straft je hiervoor zeker. Men gebruikt ook wel eens de naam van de Heere van broeder, zuster. De Heere heeft dit, is nu hierop aan het letten. Focus hier even op. Wat is daarvan de betekenis? Wat ik zeg, geloof het. Want als ik het gewoon zeg, dan gelooft men mij niet. En dan moeten we de naam van de Heer erin doen en dan gelooft men het. En dat is niet Gods weg. Hè? Dat je verstoort hierbij orde, huishoudelijk, ja, huishoudenbreuk. இப்படி யாராவது கூட வீட்டை வந்து நான் கனவு கண்ட கர்த்தர் உன்னை அடிக்க போறார் அல்லது பிடிக்க போறார் ஏதாவது சொல்ல வந்தா Als u iemand hebt die naar uw huis komt en zegt van de Heere gaat u straffen, de Heere gaat u slaan, dit gaat overkomen. நீங்க கேளுங்க அவங்களை பார்த்து Dan moet je de vraag stellen aan hen. இதற்கு பைபிள் இருக்கு. Hier is de Bijbel. இது ஆண்டவருடைய தலையா வச்சு நினைச்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய தலையா நினைச்சு கொள். See het woord hier als het hoofd van Jezus. இதிலே கையை வச்சு உனக்கு நூற்றுக்கு நூறு விதமா சொல்ல முடியுமா கர்த்தர் தான் உனக்கு காட்டினார் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தார் சொல்ல முடியுமா இது கேளுங்க. Moet je aan diegene vragen van leg je hand eens even op de Bijbel is jouw verhaal 100 op 100 waar? உடனே அவங்க கொஞ்சம் சர்க்க பாப்பாங்க. Ja, dan wankelt diegene. இல்ல நான் நம்புறேன் கர்த்தர் தான் காட்டினார்ன்றாங்க. Dan is het opeens van nou ja, ik geloof dat God dat wel zo denkt. பாத்தீங்களா? Zie je? மிக கவனம் யாராவது அப்படி கூட குடும்பங்களிலே எவராவது வந்து உனக்குல அது கண்ட இதை கண்டன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் சந்தேகம் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. Wat ik hierbij wil zeggen is, als iemand naar jouw huis komt en zegt van dit gaat jou overkomen, dat gaat jou overkomen en gaat visioenen spreken, bel mij dan desnoods. Waarom zeg ik dit? Dit soort ervaringen heb ik ook meegemaakt. In Rafael, iemand pranta porudu, iemand aan de கற்பநீரை சுவாசத்தில் எடுத்தபடினால இவனுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி 10 நாள் அவனை கொண்டு போய் இன்குபேட்டர் போட்டு விட்டார்கள் அந்த பிள்ளைகளுடைய காமர் அந்த அறைக்குள்ளே போட்டு விட்டார்கள் Zodra mijn zoon geboren werd bleek dat hij een infectie had opgelopen. Wat werd er met hem gedaan? Hij werd in een aparte kinderkamer geplaatst in de couveuse box. புள்ள 10 நாள் இழுத்து மூச்சு இழுத்து கொண்டு அந்த புள்ள
பிறந்த புள்ள பிரிக்கப்பட்டு அங்க அந்த பிள்ளையுடைய அறைக்குள்ள புள்ள இருக்கு. Dus het geboren kind was gescheiden van ons, zat in een aparte kamer in een couveuse box te ademen. மனைவி அவக்கு ஆபரேஷன் பண்ணி அது ஒரு பக்கத்துல வேதனையோட அவ படுத்திருக்கிறார். Mijn vrouw is geopereerd, ligt in een andere kamer daar weer bij te komen. எனக்கு அந்த கிழமை வேலை என்ற கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சு புது வேலைக்காக 11 மட்டும் நான் ஏறி திரிஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேலைக்காக எனக்கு பெரிய கேள்விகளும் இங்கு வரலும் ஃபோம்ஸ் எல்லாம் நிரப்ப வேண்டியிருக்கு. Mijn contract op werk was afgelopen, what must ik doen? Ik moest een nieuwe baan vinden. Ik was midden in het proces van solliciteren. அப்ப காரும் இல்ல போக முடியாது பஸ்ல ஏறி இறங்கி நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் தெரிய சொல்ல முடியாது. Niemand weet wat voor moeite ik heb moeten doen, hè? Ik had geen auto, ik moest alles met het openbaar vervoer doen. இவளை பார்க்கறதா பிள்ளைய பார்க்கறதா என்னுடைய பார்க்கறதான்னு நான் அந்த நேரத்து சரியான வேதனையோடு இருந்த நேரம். Moest ik naar mijn vrouw kijken, moest ik naar mijn kind kijken. Het was een tijd waarin ik heel erg, hoe zeg je dat? Heel, het was een zware tijd voor mij. In de nerdel en ik in het open. Wat zou er op dit moment, wat heb ik op dit moment nodig? Iemand als ik, wat heeft, waar heeft diegene behoefte aan? We hebben juist iets nodig als een bemoediging. Hè? Iets als van, hè, wees sterk, het komt allemaal goed. Dat is eigenlijk wat je moet horen. எனக்கு வந்த வார்த்தை சொன்னால் தெரியுமா உங்களுக்கு என்ன சொன்னார்கள் என்று. Weet je wat de woorden waren die ik heb ontvangen? பாஸ்டர் பாவங்கள் நிறைய செய்திருக்கிறார் அதனால தான் பிள்ளை அடிச்சிட்டார் அங்கே கொண்டு போய் போட்டிருக்கேன். De pastoor heeft heel veel fouten gemaakt en dat is waarom de Heere zijn kind heeft geslagen. பாவம் செய்தால் நானாலும் அடி வாங்கணும் ஐயோ அடிக்கணும் அடி வாங்கணும். Als ik een fout heb begaan, dan is toch het, dan ben ik toch degene die daarvoor moet boeten en niet mijn kind. En இந்த பிள்ளை என்ன பிள்ளையா பிறந்த பிள்ளையா? Is mijn kind dan, heeft mijn kind fouten gemaakt tijdens de geboorte? இது பரிசுத்தமா பிறந்த புள்ள. Een kind dat heilig geboren is, kun je stellen. நான் பரிசுத்தமா திருமணம் செய்தேன். Ik heb op heilige wijze ben ik getrouwd. அப்ப இப்படி சொல்லுகிறவர் சொல்லும்பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும் என்று பாருங்க. En dan moet je eens even nagaan hoe pijnlijk dat wel niet is voor diegene die dat dan zegt tegen hem. இதெல்லாம் பிள்ளையான நல்ல ஆவியினால நடத்தப்படுறது இல்ல. And this is dus niet leiding door goede geest. இதே மாதிரி தான் யோபுடைய வாழ்க்கையில அவருடைய சூழ்நிலையில மூணு நண்பர்கள் வந்தாங்க. And so was it ook in Job's leven. Er kwamen drie vrienden, kameraden bij hem. வேறொரு சம்பவம் வானத்துல ஆவிக்குரிய உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது யோபு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார். And what in the geestelijke wereld, ja, bovenin allemaal gebeurde, daarvan was Job het slachtoffer. அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் வந்து வந்திருந்து போட்டு யோபு உனக்கு இந்த நிலைமை வந்தது காரணம் கர்த்தர் உன்னை அடிக்கிறார்னு சொல்லிட்டான். And what said man tegen Job, the reason that this jou allemaal overkomen is, is omdat God jou heeft geslagen. காரணம் நீதிமானுக்கு ஒன்றுமே நடக்காது. Want een rechtvaardige zal nooit zoiets overkomen. அதுதான் அந்த பில்தால் எலிப்பாஸ் சோப்பார் அவங்களுடைய வாதம் என்னன்னா நீ பாவம் செய்தபடியாதான் உனக்கு இப்படி வந்து விட்டது கர்த்தர் உன்னை அடிக்கிறார் என்று வந்துட்டு. Dus deze namen, wat zeiden ze kortom, doordat wat jij fout hebt gedaan, daarvoor word jij gestraft door de Heere. இப்படித்தான் சில மனுஷர் இருப்பார்கள் உங்களை நோக்கி நம்மை நோக்கி வரலாம் நீங்க ஒரு வியாதிப்பட்டால் அது கடன்பட்டால் ஏதாவது களவு போனால் கர்த்தர் உன்னை அடிக்கிறார் சொல்லுவார்கள். Want what kan men doen? Men kan tegen jou zeggen wanneer jij in de schulden komt, wanneer jij ergens slachtoffer bent geworden, de Heere slaat jou. காரணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நோய் வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது விபத்து நடக்கக்கூடாதுலாம் அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. Want what hebben zij in gedachten? Gods kinderen, die mogen dit soort dingen niet overkomen. Hun overkomt geen ongeluk of iets van moeilijkheden. நான் கேக்குறேன் அவங்கள பார்த்து சில கேள்விகளை. Er zijn een aantal vragen die ik aan diegene stel. பவுல் சொல்லுகிறார் எப்பாப்ர தீத்து நான் மிலேத்துல வியாதிப்பட்டவனா விட்டுட்டு வந்துட்டேன். Ik heb, Paulus zegt van, ik heb Epaphras daar ziek achtergelaten. Was het dat hij niet in staat was om hem te doen genezen? En wat zei hij tegen Timotheus van, neem wat extra druivensap om je maagklachten te doen verminderen. எல்லாருக்கும் சோத்த கொடுத்த பவுல் சொல்லுகிறார் நான் ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு முள்ளு சரீரத்தில் ஒரு முள்ளு இருக்குது போகும் அதை நீங்கும்படி மூன்று முறை ஜெபம் பண்ணி கேட்டால் ஆண்டவர் அப்படி இருக்கட்டும் என்றார் என்ற உன்னுடைய பலவீனத்தில் என்ன பலன் பூர்ணமாக இருக்கும் Paulus had een toren, hè, was ergens door gestoken. En zelf had hij drie keer gebeden tot de Heere om dat te doen genezen. En de Heere heeft zelf tegen hem gezegd van nee,
Ik laat het even zo, want zij die verzwakt zijn, daar rust mijn kracht op. Ande naatkal eerthal anege apostolarum aandorukku saatchiya irunda aadi kristullarum agala marram adanjaanga. Vele apostelen en vele volgelingen die zijn op gruwelijke wijze omgekomen. En wat voor een beoordeling kunnen we daarvoor dan toekennen? En wees dan ook, veroordeel het ook, zodra men jou een profetie probeert aan te praten. En wat doet Simei? Hij verkondigt een profetie aan David. De Heere heeft het koninkrijk uit jouw handen gegrepen en heeft hem aan Absalom toegedragen. Voor de fouten die jij hebt, doordat jij Saul hebt bedrogen, slaat de Heer jou nu. En we dan naam, namelijk paadegel, sila neerom ander inna paadele, nadatterander, namakke puriyadu, matrolukum puriyadu, na karan katrukolukudu. De wegen waarin de Heer ons begeleidt, kunnen wij wellicht niet begrijpen, begrijpen anderen niet. Maar wij moeten ook niet gaan proberen dat zelf uit te gaan vinden. Aandor prag Jobudaiya nanbargalile sonnar Elipaas paathu sonnar adhaavadhu enakku ungal meedhu unnum unda nanbargal meedhu enakku kovam varugudhu. En wat zei de Heer op Elipaas tegen zijn kameraden van Job van door jou begint mijn woede steeds groter te worden. Enave ungala puttinathukku takkadhaaga naan ungalukku sarikattamal irukka venumanal. Als je slim wilt zijn en je wilt mijn woede ontlopen, dan zou ik nu maar sprinten naar Job. Geef je op voor Job en Job zou dan voor jullie vergiffenis moeten vragen en ik zou alleen kijken naar het gezicht van Job. Of ik mijn woede hierbij laat rusten. Wat zegt de Heer tegen deze drie kameraden? Van wees voorzichtig, mijn woede begint steeds groter te worden. Het is niet fout om te zeggen, als God jou iets inspreekt, om dat te zeggen. Maar doe geen moeite en zoek geen redenen om te zeggen van dat je dit op de, in de naam van de Heere uitvoert. Dat dit een openbaring is van de Heere. Want de Heere die laat het daar niet bij en die zal daar zeker wel eens een confrontatie voor maken. In de Simeju tappa kanakku potutan David ku nadakkradala kaaranam kartar veliyala nadakkudhu. Simeju maakt dus hier bij David noemt die redenen op van de Heere straft jou hiermee. En wat gebeurde er? Er was iemand die was zowel blind. Die was blind geboren en de discipelen vroegen de Heere een vraag. Destijds waren er al vragen. De vraag die ze stelde aan de Heere was dat hij zeg maar blind geboren is. Komt dat door zijn eigen fouten of is dat door de zonde van zijn ouders? Wat was het antwoord van de Heere? Dat is niet zijn fout, dat is ook niet de fouten van zijn ouders. Dit is allemaal ter glorie aan God. Dat Gods daden hierin mogen worden geopenbaard, is hij zo geboren. Wees daarom op dit gebied heel erg voorzichtig. Kartode namatte woedile valangi, madipu mariyade petrukolle, avode wees voorzichtig wanneer je de naam van de Heer gebruikt en niet met de gedachten van dat ik meer eer en hoge positie moet verlenen. In de Simeju had het beter onderaan gepikt. En Simeju is daar nooit van bewust geweest. Edo aandoorde spokman mari, peetchaler mari, want katten zullen je daar en de mari aan zullen. Hij deed het alsof hij een boodschapper was van de Heer. Van de Heer heeft het mij verteld. Ik verkondig het zo aan jou. Ippa David hier ik ran, laat me ik aan wat ik in na wonen. Als
in de situatie waarin David zit, wat heeft hij dan nodig? David udapattu nondupattu appadiya midipattu kondu avan irukkira nerathila avanukku theva vandu oru oru aarudhalum oru balapaduthalum da. Wat heeft David nodig? Hij die verjaagd is, vertrapt is, vermorseld is. Hij heeft nu een bemoediging nodig. Hij heeft wat kracht nodig. Simei oru ooliyan seiya virumbuna kattude perla ooliyan seiya virumbuna David balapaduthirukkala. Als Simei wilde bijdragen aan Gods bediening, dan had hij David hier een beetje op krachten moeten brengen. Aana avanukku ondu marandutta. Maar hij is één ding vergeten. Thirumbavum David singhasanathukku varuvar endradhai avan varuvar endradhai avan nenachu kudi paakkala. Hij had nooit kunnen denken dat David ooit de troon weer zou veroveren. Moondru adhigaram kalichu enna nadakkudhu soonila maarudhu. Na 3 hoofdstukken dan verandert de situatie helemaal. David meendum Jeruzalemile vandu singhasanathile varapovar. David komt weer in de op de troon van Jeruzalem. Absalom அவன் அந்த காட்டுக்குள்ள போன பொழுது அந்த கர்வாலி மரம் அதிலே அவர் சிக்கப்பட்டு அவர் அப்படியே இறந்து போறார். Absalom is uiteindelijk omgekomen tijdens een veldslag, is met zijn haren verstrikt geraakt in een boom, is die blijven hangen en is uiteindelijk gedood. எனவே அவருக்கு விரோதமாக இருந்த யுத்தம் எல்லாம் முடிந்து சமாதானமாயிற்று. Dus alle tegenstrijdige oorlogen die tegen hem werden gevoerd waren afgelopen. இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும்ன்னு சொன்னா சீமை பேசியிருக்க மாட்டான். Als Simei wist dat dit zou gebeuren, dan had hij hier nooit over gesproken. Enna namakku edirgaalam eppadi enna namakku theriyadhu. Want wij weten niet hoe de toekomst eruit gaat zien. Yaarai kurithum nyaayathirpu seidhu vyakhyanam pannakoodadhu. Wij kunnen niet over iemands leven recht spreken of iemand beoordelen. Namakku kodukapatta duty namma enna aandav seiya solraro adha thara seiya vendume oliya மற்றுடைய காரியத்தை தலை போட்டு காரணம் கற்றுக்கொள்ள காரணம் கற்பிக்க கூடாது. The task die ons is gegeven moeten wij gewoon uitvoeren, maar wij moeten niet rechtertje gaan spelen en redenen zoeken in iemands leven waarom dit overkomt. அது ஒரு வைக்கு ஆண்டவருடைய சிங்காசனத்துல உட்கார்ற மாதிரியான அந்த நிலை. It is net alsof je op het bodem staat van Gods troon. அப்ப அதனால நாங்க இந்த ஏரியாவுல மிக தெளிவாயிருங்க. Daarom wees hier wel een beetje goed van op de hoogte. ஆண்டவர் பேசுவது உண்டுதான், தீர்க்கதரிசன மூலமாய் சொல்லுவது உண்டு, கனவிலே பேசுவது உண்டு, அதெல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. Ik ontken niet dat de Heer hem door middel van profetieën en door middel van profeten zijn boodschappen kan verspreiden. எந்த ஒரு சாட்சியும் எந்த இதுவும் உங்கள் மனதில் வைங்கள் 2-3 சாட்சிகளால நிலைவரப்படும். Maar een bepaalde daad wordt pas uitgevoerd of komt tot stand zodra er 2 of 3 getuigenissen van zijn. அதன்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம், விசுவாசிக்கலாம், செய்யலாம். Daarna kun je het wellicht accepteren en wellicht in je opnemen. பார்க்க இப்போ 2 அந்த சம்பவம் சூழ்நிலை மாறுது, சீன் மாறுது. Dus de hele situatie, de hele scènes, die veranderen nu. 2 சாமுவேல் 19 அதிகாரம் 16 இருந்து 23 நாங்கள் வாசிப்போம். 2 சாமுவேல் ஹோஸ்டுக் 19 16 இருந்து 23 Van 16 tot en met 23. வாசிப்போம் மாக. 2 சாமுவேல் 19 அதிகாரம் 16 இருந்து 23 பஹுரீம் ஊரான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோட பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்தை உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயு யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் ஜெருசலேமிலும் புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. தொடர்ந்து 20 உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு விட்டார் அனைவருக்கும் நான் என்று முந்திக் கொண்டேன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமை தூசித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, சிரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமையை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு கட்டளையிட்டான். வாசிப்பீங்களா? Ik zal het lezen van 16 tot 23. En Simei, de zoon van Gera, een Benjaminiet uit Bahurim kwam haastig met de mannen van Juda mee, koning David tegemoet.
En 1000 man uit Benjamin met hem. En ook Siba, de knecht van het huis van Saul, met zijn 15 zonen en zijn 20 dienaren met hem. Zij slaagden erin de Jordaan over te steken voor de koning er was. Toen de pont overvoer om het koningshuis te laten oversteken en om te doen wat goed was in zijn ogen, viel Simei, de zoon van Gera, voor de koning neer, terwijl deze de Jordaan overstak. Hij zei tegen de koning: laat mijn heren mijn misdaad niet toerekenen en niet denken aan u hoe uw dienaar zich misdragen heeft op de dag waarop mijn heer de koning uit Jeruzalem vertrok. Laat de koning het niet ter harte nemen. Want uw dienaar weet het zeker, ik heb gezondigd, maar zie, ik ben vandaag als eerste van het hele huis van Jozef gekomen om mijn heren de koning tegemoet te gaan. Toen antwoordde Abisai, de zoon van Jeruja, en zei: zou Simei hiervoor niet gedood worden? Hij heeft immers de gezalfde van de heren vervloekt. Maar David zei: wat heb ik met u te maken, zonen van Zeruja, dat u mij vandaag tot tegenstander bent? Zou u er vandaag iemand in Israël gedood worden? Immers weet ik niet dat ik vandaag weer koning geworden ben over Israël. De koning zei tegen Simei: u zult niet sterven. En de koning zwoer het hem. Waargel, Simei, u bent een zeer David. Kai balatodana kaal wat doet er Simei? En wat doet Simei? Hij valt op zijn knieën zodra hij ziet dat David heel verzwakt is. Andere kinderen zonder. Wat zei hij ooit? Zullen koorden waarte. Hij zei allerlei dingen die hij niet mocht zeggen. Belialin magane. Zoon van Bileam. Ratte Biliane. Jij bloedvergieter. Manna lerenje pot, tolenje pot, tolenje pot, de land doositor. Gooide met zand en zei van: gaaf toch verloren. Ippe. En wat zegt hij nu? En aan de waarheid, Raja. En nu pas bij de kruid rond. En nu zegt hij: koning van, ja, gezalfde van de heren. Waarga en aan de waarheid. Rajave, Andavaragi, Rajave, Andavaragi, Rajave, and Mundutaram, Andavanandrum, Rajandum, Mundumarasolikundrukar, Kendra. De Heere Majesteit, Heere Majesteit, dat is wat hij de hele tijd zegt. Drie keer zegt hij dat als een smeekbeende. En dan zei dat de plekje manipulator. Wat doet hij? Hij vraagt vergiffenis voor zijn eigen fout. Heel mooi eigenschap van David weer is. Sommige zaken zijn in zijn hart als de huid van een buffel. Soft cake. Maar soms is zijn hart ook weer als een zachte cake. Smelt het. Wanneer hij oorlog moet voeren in de naam van de Heere, dan is hij heel standvastig. Als iemand breekt en in tranen valt, dan laat hij soms zijn zachte kant wel eens zien, zijn gratia. En wat doet hij hier zodra Simei hem op de knieën valt van: heren of koning, vergeef het mij, wat doet David uiteindelijk? Hij vergeeft het hem. En wat ik met jullie vooral wil behandelen is van: wat is vergiffenis? Luister er geduldig naar. In de Simei en ik het aan David. Wat vroeg Simei aan zijn koning? En akramate en meel sumatadirum. Laat mij mijn misdaad niet toerekenen. En ander en akramate en meel sumatamalum. En niet. In aandoen akkermate en meel sumatamalum. Ja. Rendavadu. Trohatei. Parangel naan zei dat trohatei. Ninekamalum. En niet denken aan hoe uw dienaar zich misdragen heeft op de dag waarop mijn heren de koning uit Jeruzalem vertrok. Tamadu manadil naan zei dat de kariata manadil waikamalum irupiragand. En dat u. Oh ja, en laat de koning het niet ter harte nemen. Dus leg het niet in je hart. Zie het niet als bedrog. En laat mijn misdaad niet mij toerekenen. Als wij iemand
willen vergeven. நீங்க யாருக்காவது ஒருவனை மன்னிப்பீர்களா? Als jij van plan bent om op het punt staat iemand te vergeven. இந்த மூணு காரியம் நீங்க அவருக்கு செய்ய வேண்டும், உங்க இதயத்துல செய்ய வேண்டும், நீங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கும். Zijn er drie dingen die jij in je leven moet kunnen toepassen? அவன் செய்த அக்கிரமத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி காட்டி அவனை சுமத்த கூடாது, பேச கூடாது. Je mag hem niet steeds opzadelen met wat hij ooit fout heeft gedaan en dan hem weer ermee hem dat toerekenen. இந்த துரோகத்தை நீங்க நினைச்சு நினைச்சு புலம்பியோ அல்லது யார்ட்டயோ சொல்லியோ நீங்க ஆறுதல் தேடக்கூடாது, அந்த துரோகத்தை நினைக்க கூடாது. Je mag die misdaad nooit meer herdenken en mag je niet steeds weer herhalen. மனதில கூட அதை நினைவுல வச்சிருக்க கூடாது. En je moet het ook van binnenuit dat ook loslaten. இந்த மூண்டும் நீங்க கூட உள்ளத்திலிருந்து ஒரு ஆளுக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கறன்னு சொன்னா இந்த மூணு காரியம் நீங்க செய்தால் தான் அவனுக்கு மன்னிப்பு, கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். Deze drie zaken, dat verleent iemand vergiffenis. De Heere zal hem dan ook vergeven. இதை நீங்க மனதில வைத்துக்கோ. ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறான் நம்மோடு. So is de Heere ook met ons. அவர் எங்கள் மீது எந்த பாவத்தை சுமத்துறது இல்ல. Hij zadelt ons niet steeds op met zonde van eerder. இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் நம்முடைய பாவங்களை. De Heere heeft al onze zonden gedragen. அது மட்டுமல்ல, அவர் துரோகத்தை ஆண்டவர் நினைக்கிறது இல்ல. En de Heere denkt niet hier aan bedrog. நான் உங்கள் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொன்னார். Hij zei van over jullie zonde daar denk ik niet meer over. அவர் மனதில வைத்து பழி வாங்குற ஆண்டவரும் இல்ல. And hij is ook niet die zonde in zijn hart opneemt en daarvoor wraak neemt. உங்கள் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால போட்டு விட்டேன், கடலின் ஆழத்துல போட்டு விட்டேன். Alle zondes heb ik nu achter de rug, alle zondes heb ik in de diepe zee gegooid. நான் மனதில வச்சு போட்டு புதைச்சு வைக்கல. And that heb ik hier niet gegraven in mijn binnenste. எல்லாம் தூக்கி சமுத்திரத்தின் அடியில தூக்கி போட்டுட்டேன். Nee, dat heb ik dus allemaal in de zee heb ik buiten gegooid. அது திரும்பி கூட பார்க்க மாட்டேன். Daar zal ik ook niet meer naartoe kijken. இதுதான் மன்னிப்பு கொடுக்கிற தகுதி. ஒருவன் மன்னிப்பு கொடுத்தால் இப்படி தான் கொடுக்க வேண்டும். Als je vergiffenis aan iemand wil verlenen, dan is dit de manier. சீமேயு உண்மையாக மன்னிப்பு கேட்டானா? Simae, heeft hij oprecht vergiffenis gevraagd? ராஜாட கை பழத்திட்டது, இப்ப கட்டாயம் போட்டு தள்ளுவார், எனக்கு உயிருக்கு ஆபத்துண்டு நினைச்சு மன்னிப்பு கேட்டானா, அல்லது உண்மையா ஐயோ நான் பாவம் செய்துட்டேன் மன்னிப்பு கேட்டானா? Zou hij vergiffenis gevraagd hebben omdat zijn leven ervan afhing? Want als hij dat niet zou doen, dat het hem fataal zou worden? Of is het echt zo dat hij angstig werd door de Heere, of dat hij het op basis daarvan wilde doen? ஒருவேளை இவன் நாடகம் ஆடலாம், டிராமா போடலாம், சீமை அழுகிற மாதிரி அழுது ஐயோ நான் பிள விட்டுட்டேன் தவறு ஒப்பாரி மச்ச அழுது கெஞ்சிட்டுக்கலாம். Hij had een toneelstukje kunnen voeren, doen alsof hij heel erg verdrietig was en zo vergiffenis kunnen vragen. En hij dacht natuurlijk dat David dat niet zou weten. Want David weet heus wel dat hij acteert. Dat laat ik later zien. துருவி பார்க்கறதுக்கு அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, போ மன்னிச்சு விட்டார். David had geen interesse om na te gaan of hij wel de waarheid sprak of wat hij deed tot het wel echt was. Nee, hij liet het erbij. Oké, ik vergeef je. சரி பாப்பம் அதுவும் சொல்லல. Hij zei ook niet van ik zie wel. கேட்ட உடனே மன்னிச்சுட்டாரு. இப்ப போ. Zodra hij het vroeg, gaf hij het. ஆனா 21 வசனத்துல ஒருவருக்கு முடியாம இருக்கு, மன்னிக்கலாம் இருக்கு ஒரு ஆளுக்கு. Maar in vers 21 was één iemand die vond het nogal lastig om iemand te vergeven. அந்த அபிசாய். En dat was deze Abishai. தாவீதோடு இருந்த விசுவாசமுள்ள ஒரு கூட்டம் தாவீதோடு இருந்தது. Er was een gelovige groep, hè, een metgezellen met hem. அதுல ஒருவனுக்கு மறக்கவே முடியாம இருந்துச்சு, இவன் என்னடா இவனை போட்டு தள்ளணும்னு இருக்கு. There was één iemand die kon maar steeds niet vergeten van wat hij heeft gedaan en we moeten hem hoe dan ook te grazen nemen. ஓடி போகிற நேரத்துல கூட தாவீது இந்த சீமேயு தாவீதை பார்த்து கேட்டார், இந்த செத்த நாய் ராஜாவை தூசிப்பானேன், ஒரு தலை அசைக்கட்டும் சொல்லட்டுமே உயிரை வாங்குறன்னு கேட்டார். It was this person die zei toen Shimei hem op het bot toen Shimei David beledigde, zei hij van die dode hond daar, u hoeft maar een knikje te geven en zijn kop rolt al. ராஜா கட்டளை இடட்டுமே. Laat de koning toch mij het bevel geven. ஒரு கண்ண காட்டுனா போதும், தலை பறந்திருக்கும் சீமையுடைய. Een wenk was al genoeg geweest en zijn kop had gerold. அப்பதான் தாவீது சொன்னார், இவன் தூசிக்கிறது கர்த்தருடைய கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், சரி தூசிட்டு போட்டும். David zei zelf van dat de Heere dat hij mij nu beledigt, dat heeft de Heere toegestaan. இந்த கர்ப்பப்பறப்பே எனக்கு இதோட எழும்புவானண்டா, இவங்க எல்லாம் என்னதான் செய்ய மாட்டாங்க. Als zelfs mijn eigen nageboorte mij zo aanvalt, wat zullen deze mensen wel niet doen die niet verwant aan mij zijn? En met dat zeggende is hij weggegaan. ஆனா இந்த பழிய மன்னிக்க முடியாம எத்தனை எவ்வளவு காலம் இவர்கள் பிரிந்திருந்தார்களோ, தாவீது வனாந்திரத்தில் இருந்தாரோ தெரியாது. Maar hoe lang David hoeveel tijd David totaal in de woestijn is geweest, dat is niet dat weet ik niet. இதயத்தில் அபிசாய்க்கு கசப்பு.
Maar Abishai die had een enorme haat opgebouwd. Hij zei zelf van, hij heeft het niet alleen tegen David gezegd, hij heeft het tegen de gezalfde van God gezegd. Sorry, mudalavadu muradam. Eerste poging heeft David het erbij gelaten. Laten we dan op de tweede poging hem dan wel afmaken. En Abishai kon hem maar niet vergeven. Hij heeft hem steeds maar in binnen, van binnen vastgehouden. Snappen jullie de betekenis die ik hier wil geven? Namudaya sila nerathila sila manishargal pesiya vaarthaigal nadandu konda vidangal ellam namakku mannikka mudiyada padike kasappum erichalum kobamum ullukkula irukkalam. Wellicht kunnen wij dingen die mensen ons ooit hebben aangedaan of woorden hebben uitgewisseld die ons ooit pijn hebben gedaan, kunnen we wellicht nooit loslaten. Die haat over diegene, die houden we steeds vast. Sari sabai koodi vandalum sari brother sister vandalum sari ana ullukkula vettittu pulambikonde irukkum even sondakkararagiya oruvala ungalkulla anda kasappul irukkalam sondama irundalum. Wellicht hè, zelfs als je aan diegene verwant bent of gerelateerd bent, kun je die haat in je houden, hè? Van buitenuit straal je wel uit goed broeder, maar van binnen ga je helemaal kapot. Je kunt wellicht van buitenuit gewoon iemand groeten voor je naam toe doen, maar van binnen kook je helemaal. Hè? Dan in de kern, hè, dan ga je gewoon helemaal branden. Als iemand jouw naam tekort heeft gedaan, of überhaupt jou tekort heeft gedaan, vergeef het dan. Als jij iemand anders een zonde niet kan vergeven, dan zal de Vader jouw zonde weer niet vergeven. Vergiffenis vragen en vergiffenis geven, dat zijn belangrijke aspecten binnen het christelijke geloof. Als iemand jouw vergiffenis vraagt, ga dan niet een heel onderzoek starten omtrent diegene van of het waar is of niet is, helemaal nagaan. Nee, geef het hem dan gewoon. No condition, forgive. Onder geen enkele voorwaarde, geef het hem gewoon. Sorry, po, pakkelam. En ook niet van, ga maar, ik zie wel. Ippa paarenga, in de sambothele, iver Abishai, இந்த முறையாவது இவருக்கு போட்டு தள்ளுவோம் என்று எண்ணின பொழுது தாவீது சொன்ன வார்த்தையை பாருங்க. And moet je kijken naar de woorden die David gebruikt toen Abishai dit allemaal zei. சொல்றார் பாருங்க இன்றைக்கு அதாவது இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களா போக போறீங்களாண்டு. Willen jullie dat jullie zelf tegenstanders voor mij worden vandaag? எவ்வளவு பெரிய ஒரு கடினமான வார்த்தை. Dit zijn toch afschuwelijke woorden die je nu verkondigt. Abishai, matrallar paakkonum ungalukkaathane pinnukku naanga odi vandom ungala naanga vittu piriyama viswasama irundhu indha prachanaikkulla thunbathukulla pinnukku vandom. Abishai zegt natuurlijk van, wij zijn toch toen jij in de problemen zat jou achterna gekomen. Wij waren er toch altijd toen jij het moeilijk had. En wij hebben voor u gesproken, iemand die jou willekeurig jou beledigt. Ja, die verdedigen wij. En nu vraagt u aan ons, omdat wij het voor u willen opnemen en u vergeeft hem, willen jullie mijn vijanden worden vandaag? En mensen zoals Abishai, die heb je ook. Ze stoken jou op van, hè? Doe dit bij hem. Maar het is niet noodzakelijk om hem te bekritiseren. Abishai was een goed gelovige, een goede vriend en een vertrouwelijk persoon. Iemand die liefde toonde aan David. Ga maar naar de tuin in Gethsemane. Wat deed men toen men de heren in de boeien sloeg? Pakte een van zijn discipelen een zwaard en sloeg het oor eraf van een van de dienaars. Wie was dat? Dat was Petrus. En wat zei de heren tegen hem? Van steek je zwaard weer in je schede. En hij genas het oor bij die dienaar waarvan het die verwond was. Judas Iscariot zoent de heren en verricht hierbij verraad.
ஸ்நேகிதனே முத்தத்தினாலே யா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறேன் ஃப்ரெண்ட் verrat je mij door middel van een kus அந்த சம்பவத்தை பாருங்க தாவீதும் தாவீதின் குமாரனும் கிட்டத்தட்ட இதே சூழ்நிலைக்குள்ள இருக்கிறார் kijk eens hè naar de situatie die David heeft en David's zoon lijkt heel erg op elkaar எனவே இவரும் செய்யப்பட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை செய்யப்பட்டு சொந்த ஜனங்களால கை செய்யப்பட்டு அப்படியே அவர் சிலுவையில் அறையப்பட்டு போகிறார் Jezus wordt door zijn eigen volk in de boeien geslagen, wordt uiteindelijk gekruisigd, gedood. David is nu in opkomst naar zijn eigen troon. En David is nu in opkomst naar zijn eigen troon. En wat hoe zeg je dat? Pava subam, the sin nature. Ja, ons zondig gedrag. Wij worden gepusht om dan actie te ondernemen, hè? Om wraak te nemen of om dit te doen. Ik heb de vorige keer laten zien dat het gedrag van Abisai typerend is voor zondig gedrag. Hem is onrecht aangedaan en hij zal een mogelijkheid vinden zodra dat hij diegene op diegene wraak kan nemen. En nu, ipperi jaraavad, sari, ungele paava subhavam mari, ungele usuppetti, ungele tallum poludu, miga miga gavanamaga, ungele Wees zeer voorzichtig met qua gedragen ten opzichte van iemand die jou ooit een fout heeft aangedaan. En David zegt zelf van, ik denk niet zoals jullie denken. Hij zegt dat niet letterlijk, maar hij doet dat toch wel met gedrag van ik denk niet zoals jou, Abisai. Mijn gedachten zijn weer anders. Ik kijk dingen weer anders. Paulus zegt tegen mijn brief aan de Filippenzen. Sommige mensen die verkondigen het evangelie met een goed hart. Sommigen verkondigen het evangelie juist met haat of met jaloezie. Of sommige mensen die verkondigen het evangelie zodat ik nog meer in ketens verstrikt raak en dat ik nog meer word geslagen. Siller wanjagathodu solugirargala. Okay. Dus met een hele andere gedachte verkondigen ze het evangelie. Er zijn allerlei manieren waarop men het evangelie verkondigt, als dat dan ook zo is. Jezus wordt verkondigd, dat is voor mij voldoende. Wat er online gebeurt, maakt me niet uit, maar zodra de naam van Jezus wordt verspreid, is dat voldoende. Als we niet weten hoe dat gaat, hoe dat in elkaar zit, zodra de naam van Jezus wordt verkondigd, is dat goed. En kijk, in vers 23, de woorden die de koning aan Sima heeft verteld. Amandi pukotonne, udane raja Sima ipattu, nee savadillayen. U zult niet sterven. En de koning zwoer het hem. Savadillayen. Je zult niet sterven. In de savadillayen warte engiaad kelipattirukringa. Hebben jullie wel eens ergens anders gehoord van u zult niet sterven? David Batsebalodu paavam seidha udane Nathan mulamai devan arivikkirar. Nee ipdi seidirukiraan. David zijn ontucht had gepleegd bij Bethsaida, werd er een boodschap namens God via Nathan verkondigd van je zult niet sterven. Nathan was armeian, Rome kadeya sonna udana, udane avar anda solli avan saaga vendum kolla pada vendum endu avar thanna kuriche niyathirpu seidhu vittar. Nathan vertelde hem een anekdote en bij het vertellen van dat verhaal toen werd David opeens heel boos en zei van ja diegene en dat verhaal die moet echt worden gedood. En hij herkende zijn eigen fout en hij zei van ik moet wel worden gedood. En vervolgens zegt de profeet Nathan van je zult niet sterven. En die vergiffenis die ooit aan David is verleend, die komt hier weer terug. David zegt,
அதாவது இவர் தாவீது சீமையோ அலசி ஆராயல உண்மையா பொய்யா இதாண்டா எனக்கு கிடைச்ச மன்னிப்பு சாவதில்லை அதை போட்டு நீயும் சாவதில்லை. David ging niet meer na van of Simei de waarheid sprak of niet. De vergiffenis die ik heb ontvangen, die vergiffenis geef ik ook weer zo aan jou. En wij zullen wellicht het hart van de Heer niet begrijpen, maar anderen weer, ja, weer. En dat was een eigenschap van David, vergiffenis verlenen. Zijn hart smolt als het ware en hij gaf hierbij zijn vergiffenis. நல்ல சாஃப்டான இலகிய மனம் சாஃப்ட் ஹார்ட். எனவே தான் பாருங்கள், அநேக பேரை மன்னிக்காமல் இருப்பது காரணம் மன்னிப்பினுடைய மேன்மையை நாங்கள் அறியாது இருக்கிறபடியால தான். And what doet men heel vaak van waarom vergeeft men niet? Men ziet niet in wat de goedheid is achter vergiffenis. எனவே தான் மன்னிப்பு பெற்ற நான் மன்னிப்பு பெற்ற நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாங்கள் கடமையாக இருக்கிறோம். Wij zijn schuldig aan het feit van dat we iemand anders vergiffenis moeten geven. இன்றைக்கு நாங்கள் தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் நிற்போம் என்று சொன்னால் அந்த மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தால் நிற்கிறோம். Dat we hier allemaal met elkaar samen staan en dat we hier onze dingen doen, komt door middel van vergiffenis. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Dat wij nog steeds niet eigenlijk vernietigd zijn, komt door de genade van de Heere. நம்முடைய பாவங்களை கர்த்தர் விசாரிக்க போனார் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு நிற்க முடியாது அவருடைய சமூகத்தில். Wij kunnen niet meer overeind staan zodra de Heere onze iedere zonde gaat ondervragen. ஆனால் அதே சமயம் நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க முடியாத படிக்கு தவறுகளை மன்னிக்க முடியாத படிக்கு நாங்கள் இருப்போமானால் கர்த்தருடைய பார்வையிலே அது மிகப்பெரிய பொல்லாப்பு. En dat is een slechte daad zodra wij iemand anders een zonde weer niet kunnen vergeven. கேட்டு பாப்பா, யார் நம்மிலே 100% கர்த்தருக்கு பிரியமா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Want wie leeft er 100% goed gezind volgens de Heere? எத்தனை பேர் பாவ சிந்தனையிலே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்? Wie verricht er zonde in gedachten? எத்தனை பேர் சிந்தையிலே விபச்சாரம் வேசித்தனம் களவு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? Wie zijn in gedachten prostitutie aan het plegen, overspel aan het plegen? எத்தனை பேர் ரகசியமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? Wie pleegt er in het geheim zonde? எவ்வளவு எத்தனை பேர் பப்ளிக்காக வாயினால் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், வார்த்தையினாலே பாவம் செய்கிறார்கள்? Wie hebben er in het openbaar zonde gepleegd door middel verbaal gezien? எனவே தான் நம்மில் நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். Als wij als wij zeggen dat we geen zonde hebben, dan kwellen we onszelf. En wat doet de Heer? Hij vergaf de zonde. De Heer gaf ooit een voorbeeld. De Heer gaf een voorbeeld. ஒரு 1000 தாலந்து கடன்பட்டிருந்தானா? Iemand was ooit 1000 zilverstukken schuldig. அவருக்கு செலுத்த நிர்வாகம் இல்லாத பொழுது அந்த அதிகாரிய அந்த ராஜா மன்னிச்சிட்டாராம். சரி போ, நான் மன்னிக்கிறேன். Maar de koning of zijn toezichthouder die vergaf het hem. Laat het zitten. இவன் போற வழியில தன்னடத்துல கடன்பட்ட 100 வெள்ளி காசு அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி இந்த கடனை தாண்டு கேட்டானா? Hij greep weer iemand anders die hij op straat tegenkwam, die hem weer 100 zilverstukken verschuldigd was, van geef me dat geld terug. இவன் பட்டது 1000 தாலந்துன்னு சொன்னா 3000 சேக்கல்ன்னா பெருக்கி பாருங்க, இவ்வளவு பெரிய தொகை. Laten we zeggen 3000 சேக்கல், wat voor een bedrag is dat wel niet? ஒரு தாலந்து 3000 சேக்கல். Een zo'n zilverstuk is wel 3000 சேக்கல் waard. ஒரு தாலந்து 100 கிலோ. Een zo'n zilverstuk. 100 pounds, 1 kilo, 80 kilo. 80 kilo. 100 pounds, en zo'n kutsekkamana kariette, waar mannetje kan, 100 wellie heb je voor je daarvoor. Maar voor heel veel daden heeft hij, is hem vergiffenis verleend, maar voor één kleine daad kan hij weer niet vergiffenis geven. In de case, op die raja te wandelen. En die zaak die stroomt zo over naar de koning. Namelijk het terrein van de raja, oude katinde kondaren. En die koning nam het hem ook kwalijk. En dan kon hij Israël aan de kutsje naar. En zei van, gooi mij in de gevangenis. En dat is dus het gedrag van zonde. En de laatste scène, Simei verleent hier vergiffenis. 1 Koningen 2:8-9. பாருங்க, தாவீது ராஜா இப்ப மரண தருவாயில் இருக்கிறார். தாவீது ராஜா மரண தருவாயில் இருக்கிறார். Ja, dus David zit tegen de dood aan. பாருங்க,
மேலும் பகுரீம் ஊரனான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயு உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூசர்மாய் தூசித்தான். ஆனாலும் அவன் ஜோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். அவனுடைய நரமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். And see, by jou ook Simei, de zoon van Gera, Gera de Benjamiet uit Bahurim, hij vervloekte mij met een verschrikkelijke vloek op de dag dat ik naar Mahanaim ging. Hij kwam echter ook naar de Jordaan mij tegemoet. Toen zwoer ik hem bij de Heere, ik zal u met het zwaard niet doden. Maar dit is dus bij de dood van David een scène die hij aan Salomon geeft. Hij zegt, Simeju zei de karriëtte, zollikkaatte, அவனை நீ குற்றமற்றவன் என்று நீ எண்ணாத. அவருடைய அர்த்தம், அவன் திருந்துவான் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் திருந்தவே இல்லை. Hou hem niet voor onschuldig, want ik wil weten of hij weer, ja, weer zou veranderen. அவன் மன்னிப்பு கேட்டபடினால கர்த்தருடைய நாமத்தில் நான் மன்னிச்சிட்டேன், அவனை கொல்றது இல்லை என்ற சாவது இல்லை நான் சொல்லிட்டேன். Ik heb hem gezegd dat ik hem niet zou doden in de naam van de Heere. கொஞ்சம் ஸ்மார்ட்டா செய்யுங்க. அதாவது அவனுடைய வாழ்க்கையில என்னென்னா அவனுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லை. Want in zijn leven was geen verandering te zien. அதனால் சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ கொஞ்சம் அவனை கவனிச்சு கொள்ளண்டு. உனக்கு என்ன செய்யணும் அவனுக்கு தெரியும். ஒன்று ராஜாக்கள் 2:44 வாசிக்கும் பொழுது, ஒன்று ராஜாக்கள் 2:44 வசனத்தில், பின்னும் ராஜா சீமையை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய், ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையில் மேல் திரும்ப பண்ணுவார். அடுத்தது, ராஜாவாகிய சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான், தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாக இருக்கும் என்று சொல்லி ராஜா யோதாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜபாரம் சாலமோனின் கையில் ஸ்திரப்பட்டது. Verder zei de koning tegen Simei, u weet al het kwaad waar uw hart weet van heeft, dat u mijn vader David aangedaan hebt, daarom heeft de Heere u kwaad op uw hoofd doen terugkeren. Maar koning Salomo is gezegend en de troon van David zal voor aangezicht van de Heere voor eeuwig zeker zijn. En de koning gaf Benaja, de zoon van Jojada, bevel en ging naar buiten en stak hem neer zodat hij stierf. Zo werd het koningschap in de hand van Salomo bevestigd. Dus deze zaak moet je even in je hoofd houden. Salomon kattelen koduthaach idu Benaiyaku Simeiya kondu podan. En dus een bevel werd geleverd om Benaiya te doden. David sonnar Salomonukku avan mannippu kettapadinala avana saavadilla endru naan avan mannichitten. David heeft zelf gezegd van hij heeft ooit vergiffenis gevraagd, dus ik heb hem gezworen dat ik hem niet zou doden. அதனால நான் அவனை மன்னிச்சபடினால நீயும் என்ன செய்ய வேணும்னா அவனை மன்னிச்சிரு. Dus omdat ik dat niet heb gedaan, zeg ik ook tegen jou, vergeef het hem. ஆனா இன்றைக்கு அவன் தவறு விடுகிறானோ, அவன் இன்றைக்கு மனம் திரும்பாமல் போகிறானோ, அன்றைக்கு தான் இவருக்கு சாவு வரப்போகுது. Maar op het moment dat hij zal sterven, zal zijn wanneer hij weer de fout begaat. என்ன நடந்ததுன்னா, Wat gebeurde er? தாவீது சாலமோன் கூப்பிட்டு இந்த சீமைக்கு சொன்னான். Dus Salomon die roept die Simei bij zich en zegt hem: "Nee, Jeruzalem moet engay pogakudadu, nee Jeruzalem la irukavanum." Dus je mag Jeruzalem niet verlaten, je blijft hier binnen. நீங்க இந்த ரெண்டாம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், கூப்பிட்டு சொன்னா சரி என்ற அப்பா உன்னை மன்னிச்சிட்டார், ஆனா ஒன்று சேரது இல்ல, ஆனா ஒரு நீ வந்தட Jeruzalem விட்டு நீ போகக்கூடாது, lockdown. Mijn vader heeft jou bevolen om heeft jou vergiffenis verleend, dus je zult niet sterven. Ik zal dat dus ook niet doen. Maar jouw bevel is dat je hier binnen blijft. Lockdown hoor ik. Dus een lockdown. வெளியில போனியோ அன்றைக்கு உன்னுடைய உனக்கு அன்றைக்கு சாவுதான், மரணம் தான், உன்னுடைய கதை முடியும். Zodra jij deze poorten wel verlaat, dan eindigt jouw verhaal hier wel. இவன் என்ன சொன்னா, அது நல்ல காரியம் தான், நான் போமாட்டேன், நான் இப்படி இருப்பேன், நீங்க எனக்கு கொடுத்த இந்த நல்ல வசதிக்காக, இந்த வாழ்வுக்காக, மன்னிப்புக்காக En hij bedankte hem natuurlijk, want dit is natuurlijk een gunstige daad. Dus heel goed dat je mij dit geeft. Hij vond het heel goed. Wat gebeurde hem? In de Simei rende adimeel dan. Voor Simei hadden twee slaven. இவங்கள் இந்த சீமையை விட்டு காத் என்ற ஊருக்கு பெலிஸ்தருடைய தேசத்துக்கு ஓடி போயிட்டான். Zij zijn aan het land van de Filistijnen gegaan, Gat. இவன் என்ன செய்தான்? What did hij? அவங்களை பிடிக்கிறதுக்காக இவர் போய் காத்துக்கு போயிட்டாரங்க. Om hun te grijpen is hij naar Gat gegaan.
இந்த செய்தி சாலமோனுக்கு வந்துட்டது. And deze gebeurtenis is Salomo te oren gevallen. திருந்துவாய் என்று பார்த்தா நீ திருந்த மாட்டேன். Dat jij zou veranderen, dat is niet gebeurd. இதத்தான் தாவீது சொன்னான், இவன் குற்றமற்றவன் என்றாத இவன் சும்மா நடிக்கிறான், கடந்து கொண்டு நல்லவன் மாதிரி கலப்பான் பேசுவான், ஆனா அவன் செய்கை எல்லாம் வேற. Hij acteert, hij doet alsof hij goed is, maar hij is in feite heel iemand anders. தாவீதுக்கு தெரியும் முந்தி மன்னிப்பு கேட்டது ஒரு நடிப்பு தான். And David wist it all, that hij al dat met zijn vergiffenis dat hij acteerde. கர்த்தர் பார்த்து கொள்வார், உனக்கு சரியான நேரத்தையும் நல்ல காரியத்தை கர்த்தர் தீர்ப்பு செய்வார். And the Heere zal dat wel voorzien. என்ன நடந்தது? What gebeurt er? வந்து கேட்டாச்சு, நீ சொன்னபடி சட்டத்தின்படி திருந்துவாய் என்று பார்த்தா தாவீது சொல்லிட்டா நீ திருந்த மாதிரி தெரியல. Ik dacht dat jij wel zou veranderen door aan mijn gebod te houden, maar je bent niets veranderd. நீ செய்த எல்லா பொல்லாப்பை உனக்கு தெரியும், இந்த தாவப்பனுக்கு செய்த துரோகம் எல்லாம் தெரியும். De fouten die jij hebt gemaakt ten opzichte van mijn vader, die ken ik. இப்போ உன் தலைக்கு மேல அந்த பாவம் வருது. En nu komen die zonden op jouw hoofd te staan. நானும் இல்ல, இந்த தாவப்பனும் இல்ல, இது உன் own mistake. Het is niet mijn of mijn vaders schuld, dit is jouw eigen fout. என்ன நடந்தது? Wat gebeurde er? அந்த ஓடி போன ரெண்டு பேரை இவர் மன்னிக்கல. Die twee die waren vertrokken, die had hij niet vergeven, die Simei. அவங்கள விட்டு கலச்சு போய் பிடிச்சு கொண்டு போனபடியால இந்த மன்னிக்காத சுபாவம் இவருக்குள்ள இருந்தபடியால மன்னிப்பு பெற்ற சீமையும் மன்னிப்பு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு, இவர் மன்னிக்காதபடியால அது இவருக்கு சாவு வந்து. Omdat Simei niet vergevingsgezind was en geen vergevenis aan zijn slaven heeft gegeven, werd het zijn eigen dood. இதுதான் நமக்கு எச்சரிக்கிற பாடம். And this is dus een waarschuwende les. அதனால நாம் மற்றவர்களை மன்னிக்காம போவோமானால் நம்முடைய பாவங்களை கர்த்தர் விசாரிக்கும் பொழுது நாம் மரணத்தை சந்திக்க வேண்டி வரும். Wij zullen de dood uiteindelijk treffen als wij niet vergevingsgezind zijn, hoewel wel vergiffenis voor ons wordt gegeven. எனவே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தது. And er komt een eind aan zijn verhaal. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? And what leren wij hieruit? அதாவது மிக ஜாக்கிரதையாக, அதாவது மன்னிப்பு பெற்ற நீ மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறது. Dus dat jij die vergiffenis hebt ontvangen, bent verplicht om iemand anders ook te vergeven. அதாவது மற்றவர்கள் நம்மை அட்டாக் பண்ணும் பொழுது, மற்ற நம்மை தாக்கும் பொழுது எரும மாட்டு தோல் நம்முடைய இருதயம் இருக்கட்டும். Dus als iemand ons aanvalt of pijn doet, wees dan alsof je huid van een buffel hebt. மன்னிப்பு கேட்டு சாரி பண்ணினா நம்முடைய இருதயம் விலகட்டும், தாவீது போல மன்னிச்சு. And als iemand forgiveness vraagt, doe je hart dan smelten en verleen die forgiveness. நாம் எப்பொழுது தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்துறோம்னு தெரியுமா? Weet jullie wanneer wij het hart van de Heere pijn doen? மற்றவர்கள் எங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நாங்க மன்னிக்காம இருக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் காயப்படுது. Als wij zelf forgiveness vragen aan hem en iemand anders weer geen forgiveness vragen, dan dat verwondt het hart van de Heere. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாதிருக்கு. De laatste woorden van de Heere die hij vertelde aan zijn vader was: Heere, vergeef het hun, ze weten niet wat ze doen. இன்னைக்கு மன்னிப்பு என்ற ஒரு இது இல்லாம இருந்தா இன்னைக்கு நான் இங்க இருந்திருக்க மாட்டேன், நீங்களும் அங்க நின்றுக்க மாட்டேன். Als vergiffenis niet zou bestaan, was ik hier niet geweest, was u wellicht hier ook niet geweest. அதை நாம் யாருமே மறக்க கூடாது. Dat mogen wij nooit vergeten. மன்னிப்பு கேட்டால், alleen als je vergiffenis vraagt, vergeef het. கேக்குறதும் கேட்காதும் அவர்களை பொறுத்து வருது. Iemand die het vraagt of niet geeft, dat is hun zaak. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். De Heere zal daar wel mee omgaan. சீமையுடைய முடிவு உங்களுக்கு தெரியும், அப்படி முடிஞ்சது. Jullie weten wat het einde is van Simei. மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுத்தான். Vergiffenis vroeg hij kreeg het. உண்மையான மன்னிப்பு இல்ல அது. Het was geen echte vergiffenis waar hij om vroeg. உண்மையான மன்னிப்பு கேட்கல. Vroeg niet om echte vergiffenis. உயிருக்கு பயந்து அதுக்கு பயந்து கேட்டார். Hij was eerder bang omdat zijn leven zou vergaan. அட வாழ்க்கையில மாற்றம் இல்ல. Maar in zijn leven was geen verandering te zien. அதனால அதே அந்த இது அவட தலைக்கு மேல வந்தது. And daarom is what hem is overkomen what hem al eerder hing. சீமையுடைய கதை முடிஞ்சது. Het verhaal van Simei eindigt. The மன்னிக்காத தன்மையினால வந்த கதை. Omdat hij geen vergevingsgezind leven leidt. இந்த கிறிஸ்தவ உலகத்துல எத்தனை கணவன்மார் மனைவியை மன்னிக்காம இருக்காங்க. மனைவியை கணவன் மன்னிக்காம இருக்காங்க. Hoeveel mannen vergeven eigen vrouw niet en hoeveel vrouwen vergeven hun eigen man niet. எத்தனை விவாகரத்து ஒரு சிறு பிழை விட்டவன விவாகரத்து போகிற கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனை. Hoeveel gezinnen zijn er die scheiden omdat er gewoon één klein fout was. எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை பகைத்து போய் இருக்கிறார்கள், எவ்வளவு மன்னிக்காத தன்மை. Hoeveel kinderen die haten hun ouders wel niet door één klein foutje en zijn niet vergevingsgezind. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்காம இருக்காங்க. And hoeveel ouders zijn er weer die hun kinderen niet vergeven. நீங்க கவனம் ஒரு நாள் இந்த காரியத்தை கர்த்தர் விசாரித்தே ஆகும். And de Heere zal dat zeker wel eens kunnen ondervragen. அதாவது நம்முடைய மன்னிக்காத சுபாவங்கள் தான் நம்மை அழிவுக்கு கொண்டு போய் நடத்துமே ஒழிய வேற யாரும் அதை செய்ய போறதில்லை.
Dus dat wij anderen niet kunnen vergeven, dat wordt onze ondergang. Dus zal de Heer ook ons niet vergeven als wij anderen niet kunnen vergeven. En als wij als wij geen vergiffenis ontvangen, geen hemel voor ons, geen redding. Als je iemand iets tekort hebt gedaan, vraag degene vergiffenis. En als zij het, als zij vergiffenis geven of niet, dan is dat hun zaak. Laat het aan de Heer over. Iemand die vergiffenis aan jou vraagt, geef het. Dat je hem niet opzadelt met zijn misdaden. Dat je niet zijn bedriegingen onthoudt. Dat je dat niet ter harte neemt. Wees zo. De Heer zegent jullie. Laten we bidden. தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி இந்த நாளிலும் தாவீதுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கிய பாடம் மன்னிப்பு. சென்ற முறை நாம் சகிப்புத்தன்மையை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு மன்னிக்கும் சுபாவத்தை நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பல மக்கள் சந்திக்கிறார்கள், நண்பர்கள் சந்திப்பார்கள், தீயவர்கள் சந்திப்பார்கள். எத்தனை வகையான மக்கள் நம்மை சந்திக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற கொந்தளிப்புகள், கசப்புகள், சீற்றங்கள், இவளுக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பிரதிபலனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அபிசாய் மாதிரி நம்முடைய பாவ சுபாவம் பழிவாங்கிற தன்மையில் இருக்கிறதா? அதை மறக்காமல் இருதயத்திலே வைத்திருக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது தாவீது மன்னித்தது போல விட்டான் எல்லாத்தையும்? தேடி துருவி அலசி ஆராய்ந்து அவன் நேரம் செலவழிக்காமல் கர்த்தருக்குள்ளாக பாவத்தை மன்னித்தார். காரணம், அவர் தாவீது மன்னிப்பு பெற்றார். நான் ஒரு கொடுமையான பாவத்தை செய்து நான் சாவதில்லை என்று ஆண்டவர் என்னை மன்னித்தார். எனவே என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவனுக்கு நானும் சாவதில்லை என்று அதே மன்னிப்பை கொடுத்தார். மன்னிப்பை பெற்றவன் அந்த மன்னிப்பின் மேன்மையை அறிந்திருக்க வேண்டும். அதனால் தனக்கு கீழே இருக்கிறவனை மன்னித்தார். ஆனால் சீமேயும் தனக்கு கீழே இருக்கிறவனை மன்னிக்கவில்லை, அடிமைகளை. இதுதான் அந்த விளைவு. இது நமக்கு எச்சரிப்பான ஒரு பாடம். எனவே நமக்கு கீழே இருக்கிற மக்கள், நம்மோடு இருக்கிற மக்கள், அவர்கள் துரோகம் செய்திருக்கலாம், பேரை கெடுத்திருக்கலாம், இல்லாது பொல்லாது சொல்லியிருக்கலாம். ஆனால் மன்னிப்பு கட்டா ஜஸ்ட் விட்டுருங்க, உங்களுக்கு நல்லது, மன்னிக்கிறவனுக்கு நல்லது விடுதலை, மன்னிப்பு கேட்கிறவனுக்கும் ஒரு விடுதலை. ஆனால் மன்னிப்பு கேட்காமலும் மன்னிக்காமலும் இருப்போமானால் அது ஒரு நாள் பெரிய விளைவை கொண்டு வரும். நாம் அழியாமல் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்போம் என்றால் அது கிருபை. அந்த கிருபை உன்னை பார்த்து பாதுகாத்து கொண்டிருக்கு. வலது பார்சத்திலே ஒருவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற படியால்தான் சௌரனே சௌரியே இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், நிற்கிறோம். இல்லாவிட்டால் நினைச்சு கூடி பார்க்க முடியாது. அந்த மன்னிப்பு ஒன்று நம்பித்தானே நாங்கள் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். இந்த மன்னிப்பொன்று இருக்குதே, ஆண்டவரினை மன்னிக்கிறவர் தானே என்றுதான் நம்பித்தானே வருகிறோம். அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் யார் நிலை நிற்கக்கூடும் அவருடைய சமூகத்திலே? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் முடியும் உம்முடைய சமூகத்தில் நிற்க? அன்று பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தை குறித்து வாசிக்கிறோம். எவ்வளவு அக்கினிமயமான ஆண்டவர், பரிசுத்தர் 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 என்று பயங்கரமான தேவன். சமூகத்திலே நாம் துணிகரமாய் சில நேரங்களில் நிற்கிறோம். நாங்கள் அழியாமல் இருக்கிறது ஆண்டவருடைய விலையேறப்பட்ட கிருபை. என் அருமையானவனே, மன்னிச்சிரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட இருதயம் கொண்டிருக்கிற ஆண்டவர். சரி போ, ஆராய தேவையில்லை, சரி போ. அப்படி ஒரு தெய்வீக மனுஷனாய் வருகிறோம். ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். பிதாவே, இந்த காலை வேளையிலே மன்னிப்பின் மேன்மையை அறிந்திருக்கிற நாம்
சில நேரங்களிலே நம்மை அறியாமல் கர்த்தாவே மற்றவர்கள் மீது இங்கே கொஞ்சம் ஸ்டாப். மன்னிப்பின் மேன்மையை கர்த்தாவே நாங்கள் அறியாமல் மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மீது இரக்கவும் கிருபையுமாய் இருக்கும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். இன்றைக்கு நிர்மூலமாகாமல் அழியாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே நீரங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பரிந்து பேசுகிறதுனால் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி கூறுகிறோம். உமக்கே துதி கண்ணம் மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை மன்னிப்பீராக. ஆண்டவர் மன்னியுங்கள் மன்னிக்கப்படும் என்றபடி உம்முடைய பிதாவின் பிரார்த்தனையிலே கற்றுக் கொடுத்தது போல மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கத்தக்க சிந்தை கொடுத்து உம்முடைய பாதையில் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமேன். இந்த நாளில் உங்களில் ஒருவர் யாராவது ஜெபம் பண்ண விரும்பினால், நன்றி செலுத்தி விரும்பினால், நீங்கள் வீடுகளிலே நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். எனவே இங்கே யாராவது ஜெபிக்கிற ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மிரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை, உம்மிரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைத்தோ புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். அப்படி
சரியாக நம்முடைய பாடுகளை வேதனைகளை பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நம்மை மன்னித்த ஆண்டவர் நாமும் மற்றவர்களை மன்னிக்க கிருபை தருவாராக. நன்றி. சரி அன்பானவர்களே, இப்பொழுது நாங்கள் மீதியான காரியத்துக்கு நாங்கள் செல்லுவோம். இந்த நாளிலும் ஜெபங்களுக்காக செல்லுவோம். பிறந்த நாள் இதுக்காக ஜெபிக்கிற மக்கள் பிறந்த நாள் ஒரு பெரிய லிஸ்ட்டே இதில் இருக்குது. ஆண்டவர்பன் சபை ஐக்கியத்தில் இருக்கிற சௌரன் கிளின்டன் 5ஆம் தேதி ஜூன் மாதம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்து விட்டார். அதுக்கு ஜெபிக்கவில்லை. இது ஏன் பிந்துதட்டு எனக்கு தெரியல. தயவுசெய்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறவர்கள் கொஞ்சம் ஏழியாக அனுப்பி வைங்க. இது 5ஆம் தேதி, இன்றைக்கு 3ஆம் தேதி, 14ஆம் தேதி. சரி, ஜெபிப்போம். கொஞ்சம் உஷாராக இருங்க, விழிப்பாருங்க. எனவே 5ஆம் தேதி சோரன் கிளின்டனுடைய பிறந்த நாள், ஆன்வர்பன் சபை ஐக்கியம். 13ஆம் தேதி சௌரி யேசுதா உடைய பிறந்த நாள், ஆன்வர்பன் சபை ஐக்கியம். அதுவும் லேட்டா, நேற்று. சரி, அடுத்ததாக சௌரன் செல்வம் 14ஆம் தேதி, இன்றைக்கு அவருடைய 60ஆவது பிறந்த நாள். சகோதரி ரோபோ அசன் சபை ஐக்கியத்தில் இருக்கிற அவருடைய பிறந்த நாள், அதுவும் இன்றைக்கு 14ஆம் தேதி. சகோதரன் ஐயா துறை ராஜா அசன் சபை ஐக்கியத்தில் இருக்கிறவர், அவருடைய பிறந்த நாள் 16ஆம் தேதி 16. சகோதரி தீமா நீல் ஆண்டவர்பன் சபை ஐக்கியத்தைச் சேர்ந்த அவருடைய பிறந்த நாள், அதுவும் 16 இந்த மாதம் 16ஆம் தேதி. விவேயா ஆர்ணம் சபை ஐக்கியத்தில் இருக்கிற அந்த பிள்ளையிட பிறந்த நாள் 17ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம். அடுத்தது சகோதரி ஜென்சியா ஜெயந்தன் அவருடைய பிறந்த நாள் 17ஆம் தேதி, அசன் சபை ஐக்கியத்தைச் சேர்ந்தவர், அவருடைய பிறந்த நாள் 17ஆம் தேதி. ஜெரேமியா 18ஆம் தேதி பிரேடா சபை ஐக்கியத்தில் இருக்கிற அந்த குழந்தை, இந்த பையனுடைய பிறந்தநாள் ஜெரேமியா 18 இந்த மாதம். அடுத்தது சௌரி வேணியா 19ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம், அசன் சபை ஐக்கியத்தைச் சேர்ந்தவர், அவரோட சௌரி மரியம் 19ஆம் தேதி ஜூன் மாதம் அசன் சபை ஐக்கியத்தைச் சேர்ந்தவர், அவருடைய பிறந்த நாளும் வருகிறது. எனவே பிறந்த நாளை கண்டவர்கள், கண்டுகொண்டிருக்கிறவர்கள், காணப்போகிறவர்கள், இந்த மூவருக்குமாக நாங்கள் ஜபிப்போமாக, அவர்களை ஆசீர்வதிப்போமாக. எனவே நாம் எல்லாருமாய் ஒருமுனப்பட்டு இவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். என்னோடு ஒருமுனப்படுங்கள். பிதாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாளை கண்டவர்களுக்காகவும் காண்கிறவர்களுக்காகவும் காணப்போகிறவர்களுக்காகவும் நாங்கள் உங்களிடத்தில் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை காலமும் நாங்கள் அழியாமல், நிர்மூலமாகாமல், தூக்கி எறியப்படாமல் உங்கள் சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் உங்களுடைய சுத்தமான கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். நீர் கொடுத்த உயிர்ப்பிச்சை ஆண்டவரே, தேவரீர் எங்கள் குற்றங்களையும் அக்கிரமத்தையும் விசாரிப்பீர்களானால் நாம் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் அதை பாராமல் உடைய கிருபையை பார்த்து சிலுவையிலே எங்கள் பாவங்களை சுமந்த அந்த நேரத்தையும் வேளையும் பார்த்து இவள் பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் மன்னித்து வாழ்வு கொடுத்துறதுக்காய் நன்றி. இந்த புதிய ஆண்டுகளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் உங்கள் வெளியேறப்பெற்ற பிரசன்னம் சமூகம் இவர்களுக்குள்ளவும் இவருடைய உள்ளங்களிலும் இருக்க நாம் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, கடந்த காலத்தில் நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி, மன்னிப்புக்கு நன்றி. இவர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இவர்களுடைய பெற்றோர்களுக்காக நன்றி, உடன்பிறப்புகளுக்காய் நன்றி, குடும்பத்துக்காய் நன்றி அப்பா. எனவே இந்த நாளிலும் அப்பா இந்த பிள்ளைகளை நாங்கள் கரங்கள் உயர்த்தி இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நீடுழி வாழ, ஆண்டவர் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ, உற்சாகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ, உபை அறிகிற அறிவிலை இன்னும் தேர நீர் கொடுத்த இந்த ஒரு வருஷ இந்த காலத்திலும் சந்தர்ப்பத்திலும் நன்றாய் விவேகமாய் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமேன். எனவே பிறந்த நாளை கொண்டாடிய சோர்ன் கிளின்டன், இயேசுதா, கொண்டாடி கொண்டிருக்கின்ற சோர்ன் செல்வம், அவர் பிரான்ஸில் இருக்கிறார், அவருடைய 60வது பிறந்த நாள், சௌதரி ரோபோ கொண்டாடி கொண்டிருக்கின்ற அசல் சபை ஐக்கியத்தில் இருக்கிற ரோபோ, கொண்டாடப் போகின்ற சௌர்ன் ஐயாத்துறை ராஜா 16ஆம் தேதி, அதே தினத்திலே ஆண்டவர்பன் சபை ஐக்கியத்தில் இருக்கின்ற டீமா நீல் அவர்களுடைய பிறந்தநாள், பிபேயா 17ஆம் தேதி ஆர்னவ் சபை ஐக்கியம், சௌரி ஜான்சியா ஜெயந்தன் 17ஆம் தேதி அசல் சபை ஐக்கியம், எரேமியா 18ஆம் தேதி பிரேடா சபை ஐக்கியம், சௌரி வேணியா அசட் சபை ஐக்கியம் 19ஆம் தேதி, சௌரி மரியம் 19ஆம் தேதி அசட் சபை ஐக்கியம். இவர்களுக்கு கரணங்களை தட்டி நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடுத்ததாக நாம் ஒரு அறிவிப்பு, சரி, தொடர்ந்து இந்த ஒளிபரப்பிலே கலந்து கொள்ளுங்கள். எனவே இதுவரை நீங்கள் கலந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி. மிக விரைவிலே சபையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு, கட்டட கதவுகள் திறக்கப்பட்டு நாங்கள் கூடி ஆராதிக்கிற காலம் நேரம் கிட்டுகிறது. இன்னும் அதிகமாக ஜபத்திலே இருப்பீர்களாக. எனவே இந்த நாளிலும் நாங்கள் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நான் இந்த ஆசீர்வாதம் இன்னும் கூறவில்லை இவர்களுக்கு. எனவே நான் இவர்களை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். இந்த பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு எனக்கு ஞாபகத்தில் வருது, என்ன என்னோட ஒருமணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டையிடக் கடவர். ஆமேன். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிள்ளைகளே. எனவே அந்த நாளில் மன மகிழ்ச்சியாக இருங்கள், ஹாப்பியாக இருங்கள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். சரி அன்பார்களே, எனவே இந்த ஆராதனை நிறைவுக்குள்ளாய் வருகிறது. எனவே மீண்டும் சந்திக்கும் போதே கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. எனவே உங்கள் வீடுகளில் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனைக்காக நீங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. இங்கே ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, சுவிஸ்டர் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்யோன்யமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பாடுவோம் எல்லாருமாய் சேர்ந்து இந்த பாடலை. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லு. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவனானதில் நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவனானதில் நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கர்த்தர் வருகிறார். ஆமேன். கத்ரா இயேசுவே சீக்கிரமாய் வாரும். சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. பீஸ் பி வித் யூ. இயேசு பிகிட்ட ஷலோம் அலைக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக இருக்கட்டும்.